மனுஷனுடைய குறிக்கோள், வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படின்னு சாஸ்திரம் கேட்குறது. நீ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க, 100 வயசோ 80 வயசோ ஒரு மனுஷன் வாழப்போகிறான், 110 வயசு. இந்த வாழ்க்கைக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கணும். எந்த காரியம் பண்ணினாலும் ஒரு லட்சியத்தோடு செயல்படணும், ஒரு குறிக்கோள். எந்த லட்சியத்தை வச்சுட்டு நீ மனுஷன் வாழ்க்கையை நடத்துகிறாய் அப்படின்னு ஆலோசனை செஞ்சு பார்க்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் அனலைஸ் பண்ணிக்கணும், நாம் எதுக்காக வாழறோம், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, எதை அடையணும், போய் சேர வேண்டிய இடம் எது, நாம் அடைய வேண்டிய பொருள் எது, பிராப்தவியம் கிம், எங்கே போய் அடையணும்னு தெரியாமல் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறது இல்லை. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நாம் பிரயாணம் கிளம்பினா முதல்ல மனசில் ஒரு சங்கல்பம் இருக்கும், தீர்மானம் இருக்கும், குறிக்கோள் இருக்கும், இந்த இடத்துக்கு போய் சேரணும்னு. அப்புறம் தான் நம்ம பிரயாணம் ஆரம்பிப்போம். அதே போல் வாழ்க்கைங்கிறது ஒரு பிரயாணமாக சொல்லப்பட்டிருக்கு, ஜீவனம்ங்கிறது ஒரு யாத்திரை, ஜீவன யாத்திரை. அதனால தான் கடைசியில் செத்து போனதுக்கப்புறம் இறுதி யாத்திரைங்கிறோம். வாழ்க்கைங்கிறதே ஒரு யாத்திரை பயணம் அப்படின்னு வச்சுட்டா, நீ வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, எதுக்காக வாழறாய், லட்சியம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் யோசிச்சு பார்க்கணும். யாராவது போய் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியம் என்னன்னு கேட்டால், குறிக்கோள் என்னன்னு கேட்டால், அவ ஏதோ லௌகீகமான ஒரு பலனை லட்சியமாக சொல்லுவார்கள். சுகத்தை அடையிறது லட்சியம், நல்ல வீடு கட்டணும், வசதியாக இருக்கணுங்கிறது குறிக்கோள், இல்லை ஒரு உயர்வான பதவி அடையணும், இல்லை ஒரு புகழை அடையணும், இல்லை இவ்வளோ ரூபா நான் தனத்தை சேர்க்கணும், இல்லை இப்படிப்பட்ட ஒரு வித்தியை தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு குறிக்கோளை சொல்லுவா. இதெல்லாம் சாஸ்வதமான லட்சியம் இல்லை, தாற்காலிகமான லட்சியம். அந்த லட்சியங்கள்லாம் முடிஞ்சு போயிடும். இந்த குறிக்கோளுங்கிறது எப்படி இருக்கணும், கடைசி வரைக்கும் அந்த குறிக்கோளுக்காக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கணும். வாழ்ந்துட்டே இருக்கும்போது 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், அதுக்காக நான் வாழறேன்னு சொன்னால், 50 வயசில் 1 கோடி சம்பாதிச்சுட்டாலும் அப்புறம் வாழ மாட்டானா? லட்சியம்ங்கிறது கடைசி வரைக்கும் அனுவர்த்திக்கூடியதாக இருக்கணும். குறிக்கோள் சாஸ்திரம் சொல்கிறது, உன்னுடைய குறிக்கோள் தீர்க்கமாக இருக்கணும், நீண்ட குறிக்கோளாக இருக்கணும். லட்சியம் தொலைதூர பார்வை, குறுகியதான லட்சியமாக இருக்கக்கூடாது, ரொம்ப தூரம் பார்க்கக்கூடியதாக இருக்கணும். அதனால லட்சியம் என்னன்னு கேட்டால் இவாளுக்கு சொல்ல தெரியல. 60 வயசு நீ வாழ்ந்திருக்க, இன்னொரு 40 வயசு வாழ போகிற, நடு பிரயாணத்தில் இருக்க, போய் ரோட்டில் நடுப்புற போகிறவன் மாதிரி இருக்காமோ, 60 வயசில் சட்டத்து பூர்த்தி பண்ணிக்கிறோம், ரோட்டில் போயிட்டே இருக்கிறவனை ஸ்கூட்டரில் போகிறவனை நிறுத்தி அப்பா எங்கே போகிறேன்னு கேட்டால் கரெக்டாக சொல்கிறான், நீ 60 வருஷமாக பிரயாணம் வந்துட்டுருக்க, என்ன 40 வருஷம் போக போகிறேன், எங்கே போகிறேன், என்ன லட்சியம்னு கேட்டால் சொல்ல தெரியல, ஏதோ போயின்ட்டுருக்கு. சரீர யாத்திரை, சரீரங்கிற தேரானது இந்திரியங்கிற குதிரையை பூட்டி, மனசுங்கிற கடிவாளத்தை பிடிச்சிட்டு, புத்திங்கிற தேரோட்டி ஓட்டின்னு போகிறான். எங்கே இழுத்துன்னு போகிறானோ உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா போயின்னு இருக்கான், எங்கே போகிறதுன்னு தெரியல. இழுத்து இந்திரியங்கள்ங்கிற குதிரை எங்கே இழுத்துன்னு போகிறதோ சரீரம் போகிறது. குதிரையை அடக்கி அந்த கடிவாளத்தை, மனசுங்கிற கடிவாளத்தை போட்டுன்னு புத்திங்கிற தேரோட்டி எங்கே இழுத்துன்னு போகிறானோ போகிறது. இந்திரியாணி ஹயான் யாஹூ மனப்பிரகிரகமேவச்ச புத்திந்து சாரதிம் வித்தி ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவச்ச. பகவான் சொல்கிறான் கீதையில், ஜீவாத்மா உள்ளே உட்கார்ந்துன்னு போயின்ட்டுருக்கு, பிரயாணம் பண்ணிட்டுருக்கு. இந்த பிரயாணம் எங்கே போகிறதுங்கிறது ஜீவாத்மாவுடைய ஜீவனுடைய கையில் இல்லைப்பா. புத்தி எதை சொல்கிறதோ அது மனசு செயல்படுத்துறது, மனசு சொன்னபடி அந்த இந்திரியங்கள் செயல்படுறது, இந்திரியங்கள் சொல்லப்படி உடம்பு இழுத்துன்னு போகிறது. இந்திரியம் தான் இவனுடைய சரீரத்தை இயக்கிறது, குதிரை தான் தேரை இழுத்துன்னு போகிறது. இந்திரியங்களை அடக்கணுங்கிற குதிரையை அடக்கணும்னா தான் வண்டி நிற்கும். அதே போல் உன்னுடைய லட்சியம் என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியல, சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. லட்சியம் என்ன தெரியுமா, எதை அடையணும்னு நீ பிரயாணம் பண்ணிட்டு இருக்கியோ அந்த குறிக்கோள், சுகத்தை அடையணும், மாறாத சுகத்தை அடையணுங்கிறது தான் குறிக்கோள். இப்போ தனமோ கிரகமோ யசஸ்ஸோ ஒரு பதவியோ எல்லாமே சுகத்து தான் அடிப்படை. எதுக்காக பணம் கிடைக்கணும்னு இவன் குறிக்கோளை வச்சுக்கிறான், பணம் மூலமாக சுகம் கிடைக்கும். நல்ல வீடு கட்டிக்கணும்னு லட்சியம் உள்ளவன் நல்ல சொந்த வீடு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறான், காரணம் சுகம் கிடைக்கும், சௌக்கியமாக இருக்கலாம் வீட்டில்,
பதவிங்கிறது எதுக்கு? சுகத்துக்காக. சுகத்தை நோக்கி நீ ஒன்னொன்னா லாபத்தை சொல்றியே, இந்த சுகம்லாம் தாற்காலிகமான சுகம், அழிவற்றதான சுகம் இருக்கு, சாஸ்வதமான ஆனந்தம் பரபிரம்ம ஆனந்தம்னு பேரு. அது தேசத்தினால மாறாது, காலத்தினால மாறாது, எந்த காலத்திலையும் அழிவ குறைவற்றதான சுகம் அது, அபரிச்சின்னமான சுகம், அதுக்கு ஞானஸ்வரூபமான சுகம். அந்த சுகத்தை, அந்த ஞானஸ்வரூபத்தை, பிரம்ம ஜானத்தை அடையிறது தான் மனுஷனுடைய குறிக்கோள். பகவான் நினைக்கிறான், உன்னை சிருஷ்டி பண்ணினவன்னா நீ என்ன எதுக்காக உருவாக்கப்பட்டேன்னு தீர்மானம் பண்ணணும். ஒரு பொருளை தயார் பண்றவனுக்கு தெரியும் இந்த பொருளுடைய பிரயோஜனம் என்ன, எப்படி இந்த பொருளை பயன்படுத்துறதுன்னு தயார் பண்றவன் தான் தீர்மானம் பண்ணுவான். ஒரு மனுஷியர்களாக சிருஷ்டி பண்ணின பகவான் நினைக்கிறான், இந்த மனுஷியர்கள் போல பரபிரம்மஸ்வரூபத்தை அடையணும், ஞானஸ்வரூபியா ஞானிகளாக ஆகணும், முக்தியை அடையணும்னு நினைக்கிறான். அதுக்காக மனுஷியர்களாக சிருஷ்டி பண்ணியிருக்கு. மனுஷியர்கள் தனி, மிருகங்கள் தனி, பறவைகள் தனின்னு ஏன் தனித்தனியா பிரிக்கிறார்? அவர் அவருடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் வேற. நீ சுகத்தை அடையணுங்கிறது, ஞானஸ்வரூபத்தை அடையணுங்கிறது மனுஷியனுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளா இருக்கணும். அது இல்லாம ஐகமான சுகத்துக்கு, தாற்காலிக சுகத்துக்கு நீ விரும்பின்னு இருந்தா உன்னை மிருகமாவே சிருஷ்டி பண்ணியிருப்பார் பகவான், மனுஷனாக சிருஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தப்படுறார் பகவான், மிருகங்கள் பண்ணக்கூடிய காரியத்தையே மனுஷனும் பண்ணிட்டு இருந்தா பகவான் கவனிக்கிறான், கம்பேர் பண்ணி பார்க்கறான். ஒரு எருமை மாட்டையும் அந்த எருமை மாட்டை வளர்க்கக்கூடிய மனுஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கறான். எருமை மாடு என்ன பண்றதோ அதே காரியத்தை அந்த யஜமானனும் பண்றான். வருத்தப்படுறோம், அடாடா இவடையே எரும மாட்டோட சேர்த்து சிருஷ்டி பண்ணிருக்கலாமே, கொட்டில்லையே ஒன்றுமையா இருக்குமே, எரும மாடு பசு மாடு நாய் பூனை குட்டி அதெல்லாம் என்ன பண்றதோ அதே மனுஷன் பண்ணினா அவன் நினைக்கிறான் இல்லையா, கம்பேர் பண்ணி பார்ப்பான் இல்லையா. அது என்ன பண்றதுன்னா, அது பசிச்சா சாப்பிட்றது, இவனும் பசிச்சா சாப்பிட்றான், அதுவாது பசிச்சா யாராவது போட்டாதான் சாப்பிட்றது, இவன் பிடுங்கி சாப்பிட்றான். அது தூக்கம் வந்தா தூங்குறது, இவனு தூக்கம் வந்தா தூங்குறான், அதுவும் தன்னை விட பலசாலியை கண்டு பயப்படுறது, கம்பு கும்பு எடுத்துருமானா பயப்படுறது, இவனும் நடுங்கி உட்கார்ந்துருக்கான், அதுவும் குட்டி போடுறது, இவனும் புள்ள பத்துக்கிறான், என்ன வித்தியாசம்? ஆஹார நித்ரா பஜமை சுனஞ்ச சாமான்யமே தத் பசுபிர் நரானா. பசுக்களுக்கும் நாலு கால் பிராணிகளுக்கும் மனிதர்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் மனுஷன் வாழ்ந்தா இவனை மிருகமாவே நான் சிருஷ்டி பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறானாம். விவேச்சன சக்திங்கிறது ஒண்ணும் ஆறறிவுன்னு சொல்றாள், ஆறாவது அறிவு, பிரித்து பார்க்கக்கூடிய தன்மைங்கிறது மனுஷனுக்கு மட்டுமே கொடுத்துருக்கு, மிருகங்கள் கிடையாது, பறவைகள் கிடையாது, புழு பூச்சிகள் எல்லாம் கிடையாது. இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, இது பார்க்கலாம், இது பார்க்கக்கூடாது, இது செய்யலாம், செய்யக்கூடாது, இங்க போகலாம், போகக்கூடாது, இப்படி பிரிச்சு பார்த்து எது சரின்னு அனலைஸ் பண்ணி அதன்படி இவன் செயல்படுறது தான் மனுஷனை சிருஷ்டி பண்ணினார். மனசு போனபடி வாழ்க்கையை நடத்துறதுக்கு நீ மிருகமாவே இருக்கலாமே, பந்தனாவே இருக்கலாம், நீ முக்தன், ஜீவன் முக்தன், நீ பந்தன் மாதிரி இருக்க. அதனால ஞானஸ்வரூபத்தை அடையறதுக்கு இவனை பரிபக்கம் பண்ணக்கூடியதான் சம்ஸ்காரங்கள். இந்த சம்ஸ்காரங்கள் என்ன பண்றது, இவன் மனசுல உடையதான அஞ்ஞானங்கள், அவித்தைகள், ஆவரணங்கள் எல்லாத்தையும் விலக்கி விட்டு ஞான உள்ள இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தி காலத்துல இவனுக்கு அறிவை உண்டாக்குறது. சொன்னா புரியணுமே, பரபிரம்மஸ்வரூபத்தை சொன்னா புரியணுமே, அதுக்காக தகுதிகளை ஏற்படுத்துறது. விவாகம்ங்கிறது விவாகத்திலேருந்து ஆரம்பம். ஒரு மனுஷன் நல்லவனாக உருவாகிறது எங்கேருந்து ஆரம்பம்? முத நாளைக்கு சொன்னோம் நம்ம, ஒரு மனுஷன் நல்லவனோ கெட்டவனோ அவன் எங்க நல்லவனா கெட்டவனா மாறுறான், எங்கேருந்து அவன் உருவாகிறான்னு யோஜனை பண்ணிட்டே இருக்கும்போது கடைசியில சாஸ்திரம் சொல்லிட்டு அவன் வயத்துல, அம்மா வயத்துல கர்ப்பமா இருக்கும்போதே நல்ல குணங்கள் கெட்ட குணங்களோட உருவாகிறான். அதுவும் இல்லை, அதுக்கும் முன்னாடியும் சாஸ்திரம் சொல்லிட்டு இல்லையா, கர்ப்பாதானம். அவன் சரி, புருஷன் ஸ்திரீகள் சம்பந்தம் இருக்கே கர்ப்பங்கள், அந்த அதுலேருந்தே மனுஷனுடைய அந்த நல்ல குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், கெட்ட குணம் எல்லாமே வந்துடுறது. உணர்ச்சிகள், மனசு எல்லாமே அங்கேருந்தான் உருவாகிறதுன்னு சொன்னோம் இல்லையா. ஆனா அதுக்கு முன்னாடி போயிடுத்துப்போம், ஒரு மனுஷன் எங்க உருவாகிறான், இந்த ஆண் பெண்ணனுடைய சேர்க்கை சம்பவம் இருக்கே அதுக்கும் முன்னாடி விவாகத்திலேருந்து உருவாகிறது. ரெண்டு பேரும் ஒன்றாக இணைகிறார்கள், எங்கேயோ பிறந்த ஆண், எங்கேயோ பிறந்த பொண்ணும்
ரெண்டு பேரும் வேற வேற, வேற குடும்பம், வேற குலம், வேற கோத்திரம், வேற ரத்தங்கள், வேற சரீரங்கள், ரெண்டும் ஒன்னாகிறதுலே எதுக்கு ஒன்னாகிறது? நல்ல குழந்தைகளை உருவாக்குவதற்காக திருமணம். நீ சுகத்தை அனுபவிக்கணுங்கிறது சாஸ்திரத்தினுடைய நோக்கம் இல்ல. தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் சங்கல்பம். கல்யாணத்துல மாப்பிள்ள பையன் அதான் சங்கல்பிக்கிறான், தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம். நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் தெரியுமா? தார்மீகமான மக்களை உருவாக்க, குழந்தைகளை உருவாக்குவதற்காக. ஆண் பெண் சேர்ந்தால் ஒரு குழந்தைகள் உருவாகும், நல்லவர்களாக உருவாகணும்னா முறையாக அவர் ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும். அதனால இந்த விவாக சம்ஸ்காரம் முக்கியமா இருக்கு. ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத சம்ஸ்காரமா இருக்கு. உங்களுக்கு கர்ப்பாதாரம் நடந்ததா, பூம்சவனம் நடந்ததா, சீமந்தம் நடந்ததா தெரியாது. ஜாதகர்மம் ஆச்சோ உங்களுக்கே தெரியாது. நாமகரணம் ஆச்சா ஞாபகம் இல்லை. சவுளம் பண்ணாலா ஞாபகம் இல்லை. பூனை போட்டாலா போட்டிருக்கலாம், எப்படி நடந்தே எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் போட்டிருக்கான்னு தெரியுது. சரி, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்ஸ்காரம் எதுன்னு, கல்யாணம் ஆச்சு. சம்ஸ்காரங்கள்லேயே நன்று என்றும் மறக்க முடியாததால் ஒரு சம்ஸ்காரம் விவாகம். திருமணம் நடந்த நாளும் மறக்க முடியுமா இவாளுக்கு? இதர் கேட்டார், கல்யாணத்தும் போது முகூர்த்த சமயத்தில் தாலி கட்டுறாளே, அப்போ கெட்டி மோளம் கொட்டுறாளே, அவள் வாத்தியக்காரன் என்ன வாசிக்கிறான் தெரியுமான்னு. யார் அதை கண்டா டொக்கு டொக்குன்னு அடிக்கிறாமோ? இல்லை, நீங்கள் கவனித்து பாருங்கோ, அவன் ஒரு இது வாசிக்கிறான். என்ன வாசிக்கிறான்? மாட்டின் விட்டேன். அவர் சொன்னதுலேருந்து நான் கல்யாணம் முகூர்த்தத்துமோ அவனை கவனித்து பார்க்குறேன், எனக்கு இன்னும் பிரமை அதே மாதிரியே இருக்கு. மாட்டின் விட்டேன். கல்யாணம் ஆன நாளை யாராவது மறக்க முடியுமா? முக்கியமான சம்ஸ்காரம் இல்லையாது. அதனால தான் ஒவ்வொரு அவதாரத்திலையும் கல்யாணத்தை முக்கியமாக காமிச்சுட்டே இருக்கா. பாக்கி சம்ஸ்காரங்களை அப்படியே சூட்சமாக சொன்னால் கூட அதை முக்கியப்படுத்தி பிரதானப்படுத்தி காமிக்கக்கூடியது திருமணங்கள். எல்லா சுவாமியும் வந்து அவள் விவாகம் பண்ணிட்டான்னு எல்லாத்தையும் இருக்குது. சீதை ராமர் கல்யாணம் பண்ணிட்டார், ருக்மிணியை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிட்டார், பார்வதி பரமேஸ்வரர் கல்யாணம் பண்ணிட்டார். இப்படி தம்பதிகளாக திருமண நிகழ்ச்சிகளை நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதுனுடைய காரணமே இந்த சம்ஸ்காரங்களுக்குள்ளேயே முக்கியமான சம்ஸ்காரமாக இது இருக்கு. இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாராலும் அனுஷ்டிக்கப்பட்டது, பகவானாலேயே இது செஞ்சு கொள்ளப்பட்டது. பகவானே இந்த சம்ஸ்காரப்படி தான் விவாகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றத காமிக்கிறதுக்காக தான் முக்கியமான சம்ஸ்காரமாக இருக்கு. விவாகம் பண்ணிக்காம இருக்கப்படாது, திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றது சாஸ்திரப்படி ஏற்றுக்கக்கூடியதான விஷயம் இல்லை. திருமணம் பண்ணிட்டா தான் நிறைய தர்ம காரியங்கள் அனுஷ்டானம் பண்ணால் தர்ம பிரஜா சம்பத்தி அர்த்தம். பிரம்மாவே முத முதல்ல உலகத்தை சிருஷ்டி பண்ணினார். ஆத்மன ஆகாச சம்பூதா, ஆகாசத்தை சிருஷ்டி பண்ணார். ஆகாசத்திலே காற்று சிருஷ்டி பண்ணினார். காற்றுக்கு அப்புறம் அக்னியை சிருஷ்டி பண்ணினார். அக்னியிலேருந்து ஜலத்தை சிருஷ்டி பண்ணினார். ஜலத்திலேருந்து பூமியை சிருஷ்டி பண்ணினார். பூமியிலேருந்து உணவு பண்டங்கள் தானியங்கள்லாம் சிருஷ்டி பண்ணினார். அதுக்கப்புறம் ஜீவன்கள் உயிர்களை சிருஷ்டி பண்ணும்போது, முதல்ல மனுஷனை சிருஷ்டி பண்ணும்போது ஒரு நாலு புருஷனை சிருஷ்டி பண்ணினார். ஆண் மகனாக நாலு பேரை சிருஷ்டி பண்ணினார். ஒருத்தரை சிருஷ்டி பண்ணினார், மறுபடியும் ரெண்டு பேர், இப்படி நாலு பேர் சிருஷ்டி பண்ணினான். பண்ணா பிசாமல் இருக்கு, லோகம் வளர்ச்சி அடைய வேண்டாமா? நாலு 40 ஆகணும், 40 400 ஆகணும், 400 ஆகணும்னா கடைசியில் 125 கோடி தமிழ்நாட்டு ஜனங்கள். விஸ்தாரிக்க வேண்டாமா? வளரவே இல்லை. அவள் அப்போ தான் அவருக்கு பிரம்மாவுக்கு புத்தியில் தட்டிது. முதல்ல ஒருத்தரை சிருஷ்டி பண்ணினோம், அடுத்தது சிருஷ்டி பண்ணோம், மூணாச்சு நாலாச்சு, என்ன லோகம் விருத்தியாக மாட்டேங்கிறதேன்றார். அப்புறம் பகவான் நாராயணன் சொன்னார் அவரை, அப்பா உலகம் என்ன வளர்ச்சி அடையணும்னா ஒரு பெண்ணு ஒரு ஆணு தம்பதிகளாக சிருஷ்டி பண்ணணும்ப்பா. நீ வெறும்னா ஆணை ஒன்றையும் சிருஷ்டி பண்ணினா அப்புறம்தான் மரீச்சி கஷ்யபருங்க தம்பதிகளை சிருஷ்டி பண்ணினார்னு. தம்பதிகளாக ஆதி சிருஷ்டி, ஒரு தம்பதிகளை சிருஷ்டி பண்ணினார் கணவன் மனைவியை. அப்புறம் அதுலேருந்து பிரதைகள் உண்டாச்சுன்னு லோகம் விரிவாச்சு. அதனால நல்ல பிரஜைகள் உருவாகணும்னு சொன்னால் விவாகம் பண்ணிக்கணும். முறையாக விவாகம் பண்ணிட்டா தான் பண்ணிக்க முடியும். நேத்துக்கே சொன்ன மாதிரி விவாகம்ங்கிறது தர்மத்தை அடிப்படையாக கொண்டது,
எட்டு விதமான விவாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிராம விவாகம், தெய்வ விவாகம், ஆருஷ விவாகம், பிராஜாபத்த விவாகம், காந்தர்வ விவாகம், ஆசுர விவாகம், பைசாச விவாகம். எட்டு வழிமுறைகளை எல்லாம் நாம் திருமணம் பண்ணிக்கலாம். ஒரு பெண்ணை ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு எட்டு விதமான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாமான்னார். இதில் பிராம விவாகம்னு சொல்லக்கூடிய விதிமுறை எப்படி, நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால் உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்லவனாகவும் சத்துவகுணம் பிரதானமாகவும் இருப்பான். பாக்கி விவாகத்தில் நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. போக்கிரி பசங்களாக இருப்பான், தீவிரவாதியாக இருப்பான், அசத்துகளாக இருப்பான், மூடனாக இருப்பான். அதனால இந்த பிராம விவாகம்னு பேர். இன்றைய தினம் விவாகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுடைய ஸ்வரூபெல்லாம் பிராம விவாகம். பிராமேன விவாகேன விதினா பிரம்மம்னு சொல்லக்கூடிய வேத மந்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு செயலும் வேறு மந்திரங்கள் சொல்லி சொல்லி நடக்கிறது. உட்கார்றது, ஏந்துக்கிறது, கையை பிடிக்கிறது, தாலி கட்டுறது, அம்மி மேலே நிற்க வைக்கிறது, ஹோமம் பண்ணுறது, புதட்சிணம் பண்ணுறது, எல்லாத்துக்கும் மந்திரம் உண்டு. மந்திரங்களுக்கு அடிப்படையாக சொன்னதான விவாகம் பிராம விவாகம். வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பாணி பீடனம் சப்தபதி சேதி பஞ்சாங்க பரிகீர்த்திதா. திருமணத்தில் அஞ்சு நிகழ்ச்சிகள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த அஞ்சு மெயின் பிரதானமான ஒரு நிகழ்ச்சி. விவாகத்தில் கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடக்கிறதே நமக்கு தெரியும். ஆனால் கல்யாணம் எங்கே நடத்தணும்னார், பொண்ணை பெற்றவன் தன்னுடைய இல்லத்தில் திருமணத்தை நடத்தணும். மாப்பிள்ளையை அழைக்கணும், மாப்பிளையை வர சொல்லி தன்னுடைய ஊரில் தன்னுடைய சொந்த இடத்துல எல்லாரையும் தங்க வச்சு விருந்து கொடுத்து தன்னுடைய பொண்ணை ஒப்படைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதனால தான் மாப்பிள்ளை அழைப்புன்னு கான்செப்ட் வச்சுருக்கா. மாப்பிள்ளையை அழைக்கிறது நம்ம ஊருக்கு முன் காலத்தில் அப்படி தான் நடந்தது. பொண்ணு இருக்கிற ஊரில் போய் திருமணம் பண்ணுவா. எந்த ஊரில் கல்யாணம் நடக்கிறதோ அந்த ஊர் பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். கல்யாணம் எந்த ஊரில் நடக்கிறது, ஓ ஏதோ ஒரு ஊர், ஓ பொண்ணு அந்த ஊர் சேர்ந்தவான்னு தீர்மானிப்பா. என்ன அவ்வளவு அந்தனுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டா. கன்யா பிதாக்கள் எவ்வளவு குக்கிராமமாக இருந்தாலும் வசதிகளே இல்லாத கிராமமாக இருந்தாலும் அங்கே தான் கல்யாணம் நடக்கும். தன்னுடைய சொந்த ஊரில் பிறந்த ஊரில் தான் கல்யாணம் பண்ணணும். அங்கே தான் சொந்தக்காரெல்லாம் சுற்றி இருப்பா. வளர்ந்தது, பிறந்தது, படித்தது எல்லா பொண்ணும் அந்த ஊரில். அப்போ திருமண வாழ்க்கையை அடைஞ்சு அங்கேருந்து தான் வழி அனுப்புவா புக்காத்துக்கு. அதுதான் சாஸ்திர சம்மதம் இல்லையா. இப்போ தான் சௌரியமான இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறா. ஏன் மெட்ராஸில் கல்யாணம் பண்ணுறேன், பொண்ணாத்து மெட்ராஸா, பொண்ணு மெட்ராஸா, புள்ள மெட்ராஸா, ரெண்டு பேரும் மெட்ராஸ் இல்லை, பொண்ணு பாம்பே புள்ள கல்கத்தா, பின்ன எதுக்கு சார் மெட்ராஸில் வச்சுக்கிறேன், கேட்டரிங்கார் மெட்ராஸ் இருக்கேன், இல்லை வாத்தியார் அங்கே இருக்கார், சம்பந்தமே கிடையாது. நீ அந்த ஊரில் ஏன் கல்யாணம் நடத்துகிறேங்கிறது பதில் வரணும். சொந்த கிராமத்தில் நடத்தணுமா. பொண்ணுனுடைய ஒரு ஸ்டைல், அவளுடைய காம்பீரியம், அது திருமணத்தை எப்படி நடத்தி கொடுக்குறார் அப்படிங்கிறது சந்தோஷமாக பண்ணுவாவா. வர்றவர்களை உபச்சாரம் பண்ணி அழைச்சி பொண்ணாத்துக்காரன் முதல்ல முயற்சி பண்ணணுமா, பையனாத்துக்காரன் முயற்சி பண்ணணுமாங்கிறதுக்கு நேற்றுக்கே பார்த்தோம். முதல்ல பையனை பெற்றவன் தான் கல்யாணத்துக்காக அப்படியே யோசித்து நல்ல குடும்பத்திலே நல்ல பரம்பரையில் பிறந்ததான அழகான பொண்ணை செலக்ட் பண்ணி பார்த்து தீர்மானம் பண்ணி ரெண்டு பேருக்கும் நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்தை தீர்மானம் பண்ணணும். சர்வர்த்தமோ விவாஹஸ்ய சைசிரவு மாசோ பரிகாப்பிய உத்தமஞ்சனைதாகம். பூணல் போடுறது, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது போன்றதான மங்களமான நிகழ்ச்சிகள் எல்லாமே தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு மாதம் உத்தராயணம்னு பேர். அந்த ஆறு மாதத்தில் பண்ணணும். தட்சிணாயணமாக இருந்தாலும் பூனை போடுறதுக்கு தை பிறக்கட்டும்னு காத்துட்டுருப்பா. தை பிறந்தால் வழி பிறக்கும். தட்சிணாயணம்னு சொல்லக்கூடிய காலத்திலே மங்கள நிகழ்ச்சிகள்லாம் பண்ண மாட்டா. காரணம் என்ன, தேவதைகளுக்கெல்லாம் ராத்திரி அது. தேவதைகளுடைய அனுகிரகம் வேணும்னா தேவதைகள் மூழ்கின்னு இருக்கும்போது அவள் கவனித்து பார்க்கும்போது தான் பண்ணணும். அதனால தைலேருந்து ஆணி வரைக்கும் உள்ள ஆறு தமிழ் மாதங்கள் இருக்கே அதுதான் எல்லாத்துக்கும் உகந்தது மங்கள நிகழ்ச்சிகளுக்கு அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு வந்ததான ரிஷி சொல்கிற சர்வர்த்தமோ விவாஹஸ்ய. திருமணம் உண்டு எல்லா மாதத்துலேயும் பண்ணலாம்.
ஒரு சில மாசங்களை தவிர அப்படின்னு அனுமதி கொடுத்தார். தட்சிணாயனமாக இருந்தாலும் திருமணங்கள் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குறா சாஸ்திரங்களில். சுக்லபட்சமாக பார்த்து திருமணத்தை தீர்மானம் பண்ண வளர்ப்பிறையாக இருக்கணும். அமாவாசைக்கு அப்புறம் பஞ்சமியிலேருந்து ஆரம்பித்து பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய பஞ்சமி வரைக்கும் 15 நாளைக்கு வளர்ப்பிறைன்னு பேர். அமாவாசைக்கு மறுநாள் வளர்ப்பிற ஆரம்பிக்காது. அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்ப்பிறைங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறார்கள். சந்திரனே இருக்க மாட்டான் அமாவாசைக்கு மறுநாள். சந்திரன் முக்கியம், மனக்காரகன் ரொம்ப முக்கியம். மனசை ஒத்துமையாக ஏற்படுத்துறது திருமணத்தில் மனக்காரகனுடைய அனுகூல்யம் சாநித்தியம் முக்கியம். அதனால அமாவாசைக்கு அப்புறம் பஞ்சமி இன்னைக்கு தான் சந்திரன் தெரிய ஆரம்பிப்பான். அன்னைக்கு தான் சுக்லபட்சமே ஆரம்பம், பௌர்ணமியோடு முடியாது. அதுக்கப்புறம் 5 நாள் வரைக்கும் சந்திரன் பிரகாசமாக இருப்பான், அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். அதனால ஒரிஜினல் சுக்லபட்சம்ங்கிறது அமாவாசைக்கு அப்புறம் 5 நாள்லேருந்து ஆரம்பித்து பௌர்ணமிக்கு அப்புறம் 5 நாள் வரைக்கும் உள்ள 15 நாள் வளர்ப்பிற. இந்த வளர்ப்பிறைகளுக்குள்ளே ஒரு நாள் பார்த்து திருமணங்கள் தீர்மானம் பண்ணணும். இப்போ சொன்னார் என்னைக்கு கல்யாணம் வைக்கணும்னார். ஜோசியப்படி நிறைய அதில் விஷயங்கள் இருக்குது. இவர் வைதிகமான ரிஷி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றே நாம் பார்த்துட்டுருக்கோம். அவர் சொன்னார் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குன்னே ஒரு நட்சத்திரம் கொடுத்தார். 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் பொண்ணை கன்னிகாதானம் பண்ணி ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு. அந்த நட்சத்திரத்தை நீ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அவளுக்கு கண்ணு கலந்துட்டு வருத்தப்படவே மாட்டா. அந்த குழந்தை ரொம்ப பிரியமாக இருப்பா. போன உடனே டக்குன்னு ஒட்டி நடுவாளா புக்காத்தில். எல்லார்ட்டையும் பிரியமாக இருப்பா. ஒரு 10 நாளைக்கு ஆற்றுக்கு வந்துட்டு போகணும்னு பிரியமா அப்பா அம்மா கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாளாம். அவ்வளவு பிரியமாக இருப்பாளாம் புக்காத்தில். அதே போல் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கும் ஒரே ஒரு நட்சத்திரம் கொடுத்தார். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீ பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா இந்த மாப்பிளை அந்த அதில் பையன் மாதிரி பரிபாலிக்கப்படுவான். ரொம்ப ஒரு யசஸ்ஸு கிடைக்கும். அந்த பொண்ணும் சந்தோஷமாக இருப்பா. யாம் காமஜே ததுஹிதரம் பிரஜா சியாதிதி தாம் நிஷ்டியா ஜாம் தத்யாது பிரியைபவதி நேவ து புனராகச்சதி நைவ புனராகச்சதி. ஒரு காலம் கண்ணை கசக்கிண்டு புக்காத்துலேருந்து பிறந்தாதுக்கு திரும்பியே வரமாட்டா, சந்தோஷமா இருப்பா. நேவ து புனராகச்சதி துஹிதரம் பிரியா சியாதிதி. துஹிதான பெண்ணு, நம்ம பெண்ணு ரொம்ப பிரியத்தோட அந்த குடும்பத்தை நடத்தப்படணும்னு எவன் ஒருவன் நினைக்கிறானோ. தாம் நிஷ்டியா யாந்தத்யாது அந்த பெண்ணை நிஷ்டியா என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தன்னைக்கு தத்யாது கன்னிகாதானம் பண்ணிக்கொடு. நிஷ்டியா அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரத்துக்கு பேரு. நிஷ்டியா சப்த சுவாதவும் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்ணு ரொம்ப லோகோத்தரமா இருப்பா. அந்த நட்சத்திரத்தினுடைய பாக்கியம் போட்டு அதனாலதான் சுவாதி நட்சத்திரத்தையும் மண்டபமே கிடைக்காது, ஃபுல்லா இருக்கும். நிறைய அதை பத்தி தெரிஞ்சின்றதுனால சுவாதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பா. பையன் பெற்றவன் என்ன நட்சத்திரம் செல் பண்ணும்னார். இன்பகாபி பிரசிருஜந்தே தேவரா பிரதிநந்திதாக இன்பகா சப்தோ மிருகசிரசி. 27 நட்சத்திரத்தில் மிருகசீரஷம்னு ஒரு நட்சத்திரம். இந்த மிருகசீரஷ நட்சத்திரத்தன்னைக்கு பையனை கல்யாணம் செலல் பண்ணணும். பையனாத்துக்காரால் நாள் பார்க்கணுமா, பொண்ணாத்துக்காரால் நாள் பார்க்கணுமா, நாள் யார் பார்க்கறது கல்யாணத்துக்கு? இது ஒரு ராமாயணம் சொல்கிறது. ராமாயணத்துலேருந்து சீதா கல்யாணத்தில் இந்த விஷயம் பேசப்படுறது. ராமருக்கு சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னு தீர்மானம் ஆகிடுது. வில்லை முறிச்சார் ராமர். சீதையை கல்யாணம் பண்ணி கொடுத்தது சந்தோஷமாக ஜனகர் தீர்மானம் பண்ணிட்டு தசரதியை வர வச்சுட்டார். எப்போ கல்யாணத்தை வச்சுக்கிறதுன்னு ஒருத்தர் கொடுத்த டிஸ்கஷன். யார் முடிவு எடுக்கிறது? புள்ளையாத்துக்கார ஒரு நாள் சொன்னால் புள்ளையாத்து பொண்ணாத்துக்கார எங்களுக்கு ஒழியலேங்கிறா. யார் நாள் பார்க்கறது? என்ன இவாத்து வாத்தியார் நாள் பார்க்கணுமா, அவாத்து வாத்தியார் நாள் பார்க்கணுமா? ரெண்டு பேருக்கும் பொருத்தமாக நாள் பார்க்கணும்னா மறுபடியும் ஒரு கெட்டு கதர் வைக்க வேண்டியதுதான். அது ஒரு செலவு. நாள் பார்க்கறதுக்கும் ஒரு கூட்டமா. தசரதர்கிட்ட வந்து கேட்குறார் ஜனகர், தசரதா ரொம்ப சந்தோஷம், ராமருக்கு பொண்ணை கொடுக்கணும் தீர்மானம் பண்ணியிருக்கேன், கல்யாணம் எப்போ பண்ணலாம்? நீங்கள் தான் சமயத்தை சொல்லணும். இந்த மாதமா அடுத்த மாதமா என்ன எந்த நட்சத்திரம் பண்ணலாம் நீங்கள் உங்கள் இதை சொல்லுங்க.
அதுக்கு தசரதர் சொன்னார், பிரதிக்ரஹோ தாத்ருவசஹ. ஜனகா, நீ கேட்கறதே விலட்சணமா இருக்கேடா, தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமா இருக்கே நீ பேசுறது. என்ன கேட்டுவிட்டேன் உங்களை, நீங்க நாள் பார்க்கணுமா நான் நாள் பார்க்கணுமா தானே கேட்டேன். தர்மசாஸ்திரப்படி உனக்கு தெரியாதா, நீ என்ன பண்ண போற, கன்னிக்கையே தானம் பண்ணி கொடுக்க போற. நான் இங்க ராமன் தானம் வாங்கிக்க போறான், ஒரு பொருளே ஒருத்தன் தானம் கொடுக்கறான், ஒரு அந்த பொருள் இன்னொருத்தன் வாங்குறான்னா எப்ப தானம் கொடுத்து வாங்கறதுங்கிறது யார் தீர்மானம் பண்ணணும்? வாங்கிக்கிறவன் தீர்மானம் பண்ணுமா, கொடுக்கறவன் தீர்மானம் பண்ணுமாடா? எப்ப கொடுக்கறதுங்கிறது கொடுக்கறவனுடைய இஷ்டம். அப்படி வந்து அந்த ஒழிச்சுன்னு வந்து பிரதிக்கிரகம் வாங்கிக்கணும் இல்லையா, பிரதிக்கிரகோ தாத்ருவசா. அதனால கன்னிகாதானம் பண்ணக்கூடிய நீ தான் நாள் பார்க்கணும். நீ என்னைக்கு முகூர்த்தம் வைக்கிறியோ நான் வந்து ராமன் அழிச்சுன்னு போய் பாணிகிரகணம் பண்ணி அழிச்சுன்னு போறேன் குழந்தைய மாட்டு பொண்ணு. இதுதான் சாஸ்திரமா, பொன்னாத்துக்காரருடைய சாய்ஸா நாள் பார்த்து செலக்ட் பண்றது. இவ அதுல மூக்கு நுழைக்கவே கூட மச்சினை வரணும், அவளுக்கு பிரசவட்டயம் வந்தவா வரட்டும், நாலு இதுதான் மிக்ஸ். சுவாதினன்றது தீர்மானம் பண்ணியாச்சு, நீங்க வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற அழிச்சுன்னு போக வேண்டிய. அதனால அப்படி தீர்மானம் பண்ணணுங்கிறதும் ராமாயணத்திலே தெரிகிறது. நாள் செலக்ட் பண்ணி நல்ல நாளா பார்த்து மாப்பிளைய ஜானவாசம் பண்ணி வர வச்சு பொண்ணு பார்க்கறத பத்தி நேத்தியே சொன்னோம். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு பண்றா, அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் வாங் நிச்சயம்னு பேர். வாக்கால் தீர்மானம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி வாங் நிச்சயம். வாக்குனால தான் தீர்மானம் பண்ணணும். வெத்தலை பாக்கு மாத்திக்கிறது, பழத்தை கொடுக்கறது, வெத்தலை கொடுக்கறது, நீ வெத்தலை கொடு நான் பழத்தை கொடுக்குறேன், நீ எழுதி கொடு நீ சைன் போட்டு கொடு, இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லலை. வாங் நிச்சயம்னு பேரு. நான் என்னுடைய குழந்தையை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சபையில் சொல்கிறா பாருங்க, அதுதான் நிச்சயதார்த்தம். இதுக்கு வாங் நிச்சயம்ங்கிறதுலேருந்து விவாகம் ஆரம்பமாயிடுறது. நிச்சயதார்த்தம்னு ஒன்று பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு வாங் நிச்சயம் பண்ணுறதை பற்றி சாஸ்திரம் தப்புன்னு சொல்கிறது. ரெண்டு தடவை பண்ணுவாளா யாராவது நிச்சயதார்த்தத்தை? தேவையில்லாத பழக்கங்கள்லாம் வந்திருக்கு, அனாவசியமான செலவுகள் லட்ச ரூபா இருக்குது நிச்சயதார்த்தத்துக்கு. நிச்சயதார்த்தம்னு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒன்று பண்ணி நாலு மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது சாஸ்திர விருத்தம். சாஸ்திரங்கள் நிச்சயதார்த்தத்தை ஒரு தடவை தான் பண்ண சொல்லியிருக்கு. கல்யாணம் நடக்கிற நாளன்னைக்கு முதலாளிக்கு சாயங்காலம் பண்ணக்கூடியது தான் நிச்சயதார்த்தம். அன்னைக்கு தான் வாங்க நிச்சயம்னு பேர். அன்னைக்கு தான் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து வெத்தலை பார்க்க மாற்றிக்கிறது. முன்னாடி நீ வேணும்னாக்கே இந்த நிகழ்ச்சி நடத்தாமல் ஒருத்தருக்கொத்தர் எல்லாரையும் மீட் பண்ணி ஆத்துக்கு வர சொல்லி எல்லாருக்கும் டிஃபன் காப்பி கொடுத்து பேசிக்கலாமே தவிர, வாங் நிச்சயம்னு நீ வைதிகமான கர்மாவா பண்றதுங்கிறது சரியில்லை. அதனால வாக்தானம் ச பிரதானம் ச வரணம் பாணி பீடனம் சப்தபதி சேதி பங்கு பஞ்சாங்க பரிகீர்த்திதா. வாக்தானம் கல்யாண மண்டபத்துக்கு முத நாளை காலத்தால மாப்பிள்ளையாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா ரெண்டு பேரும் போய் சேர்றா. அன்னைக்கு பூரா நிகழ்ச்சிகள் நடக்கிறது, கார்த்தால விரதங்கள்லாம் நடக்கிறது, சாயங்காலம் ஜானவாசம் நிச்சயதார்த்தம் நடக்கிறது, மறுநாளை கார்த்தால நிகழ்ச்சிகள் முகூர்த்தம் நடக்கிறது கல்யாணம், அதுக்கு ராத்திரிலாம் முடிஞ்சுன்னு அதுக்கும் மறுநாளைக்கு மூணாம் நாள் கார்த்தால ஏதோ கட்டுச்சாத்து கூட வச்சு கிளப்பி விடுறா. ரெண்டரை நாளைக்கு கல்யாணம். இதில் இந்த கல்யாணம்ங்கிற மெயின் ஐட்டம் எப்போ ஆரம்பமாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எது கல்யாணத்தில் சேர்த்தி எது பகிரங்கமாக இருக்குது கல்யாணத்துக்கு வெளிப்பட்ட நிகழ்ச்சின்னு தெரிஞ்சுக்கணும். முத விவாகத்துக்கு திருமணத்துக்கு முத நாளை கார்த்தாலே விரதம் ஜாதகாதியெல்லாம் உட்காந்துச்சு பண்ணுறாலே அதுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இது அவரவர்களுடைய வீட்டில் செய்து கொள்ள வேண்டிய காரியம். பையனை பெற்றவன் தன்னுடைய ஆற்றுலேயே உட்காந்துச்சு விரதங்கள்லாம் ஒரு வாரம் முன்னாடியே பண்ணிக்கணும். பொண்ணை பெற்றவனும் அவள் ஆத்திலேயே விட்டு போன ஜாதகர்மா நாமகரனும் அன்னப்பிராசனங்கள்லாம் ஆத்திலேயே பண்ணி முடிச்சிடணும். சாயங்காலம் இந்த ஜானவாசம்னு வாங் நிச்சயம் என்றால் நிச்சயதார்த்தம், அதுலேருந்து தான் திருமணங்கள் ஆரம்பம். வாக்தானம் ச பிரதானம் ச வரணம் பாணி பீடனம் அதுலேருந்து ஆரம்பிச்சு மறுநாளைக்கு மத்தியானத்தோடு சரி ரெண்டு வேளை தான் கல்யாணம், கல்யாண மண்டபத்திலேயே இல்லை பொண்ணாத்திலேயோ நடக்கிறது முக்கியமான ஐட்டம்.
முதல் நாளைக்கு சாயங்காலம் வாங் நிச்சயம் நிச்சயதார்த்தத்தில ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி மறுநாளைக்கு திருமணங்கள் முடிஞ்சு மத்தியானம் கிளம்புற வரைக்கும் முடிஞ்சு போயிடும். மறுநாளைக்கு சாயங்காலம் நிச்சயதார்த்தம் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் ராத்திரி பூரா அங்கேயே தங்கிட்டு மறுநாளைக்கு அடுத்தால விவாகம் ஆரம்பம். மறுநாளைக்கு அடுத்தால எப்ப ஆரம்பம் திருமணம்? காசி யாத்திரை ஆகி ஊஞ்சல்லாம் ஆகி திரும்பி மேடையில வந்து உட்கார்ந்ததுல இருந்து திருமண நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறார். ராதினா சம்பாஷ்யகதார்த்தம் கச்சதி. மகரிஷி சொன்னார், நீ திருமணம் இல்லாமல் வாழ்க்கை நடத்தலாம், ஆனால் தடி பிரம்மச்சாரியா இருக்கக்கூடாது. திருமணம் இல்லாமல் வாழ்க்கை நடத்தணும்னு சொன்னால் பிரம்மச்சாரியா இருந்து சுரவரம் வாங்கினோம், சன்னியாசியா பண்ணணும். அதனால உனக்கு சேர்ந்தவர்களிடம் நீ கலந்து ஆலோசனை பண்ணு. உன்னோட சேர்ந்ததான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கே, நண்பர்கள் சகாக்கள், அவர்கள்ட்டெல்லாம் சேர்ந்து கலந்துக்கணுமா? இந்த பையன் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாப்பிள்ள பையனானவன் தன்னை சேர்ந்ததான இந்த கூட படித்த மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து பேசுங்கிற என்ன பேசிக்கணும்னா, நான் மேல கல்யாணம் பண்ணிக்கலாமா, எனக்கு ரைட்ஸ் இருக்கா, தகுதி இருக்கா, குடும்ப வாழ்க்கைய நான் சரியா நடத்துவேனா, பக்குவம் இருக்கா அப்படின்னு கலந்து பேசி அவர்களுடைய ஆலோசனை பேர்ல நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதன்படி செயல்படுத்து. ரெண்டு ரூட்டு பிரியறது, ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்ல சன்னியாசம் வாங்கிக்கலாம். பண்ணிக்காமே இருந்துட்டு பரிபக்குவம் வந்தவன சன்னியாசம் வாங்கிக்கலாம். ராதினா சம்பாஷ்யகதார்த்தம் கச்சதி. அதுக்கப்புறம் அவர்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுநாளைக்கு அடுத்தால காசி யாத்திரைன்னு ஒன்று நடத்துறா இல்லையா, காசிக்கு போறான் பையன். சரி போயிட்டுவான்னு அனுப்பி விட்டா என்ன பண்றது, ஜாக்கிரதையா கூட கூட்டின்னு வரா. அவன் எல்லாம் அப்போ தான் முத முதல்ல எல்லா பொருளையும் யூஸ் பண்ணலாம். கல்யாணம் ஆனவன்லாம் என்னென்னலாம் பயன்படுத்தணுமோ, பிரம்மச்சாரியாக இருக்கும்போது எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அத்தனை பொருளையும் அவன் யூஸ் பண்ணுறான். இது வரைக்கும் வேஷ்டியை ஒரு மாதிரி கட்டின்னு இருந்தான், தட்டுச்சித்தா, இப்போ தான் பஞ்சகச்சமாக கட்டிக்க ஆரம்பிக்கிறான். கல்யாணம் ஆனவர்களெல்லாம் பஞ்சகச்சமாக வேஷ்டி கட்டிக்கணும், கல்யாணம் ஆகாதவர்கள் சாதாரணமாக வேஷ்டி கட்டிக்கணும். அந்த உடையை பார்த்த உடனே இவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை ஹிந்து மதம் ஏற்படுத்தியது. இவனை பார்த்த உடனே இவன் யாரு, இவன் என்ன சூழ்நிலையில் இருக்கான்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை ஹிந்து மதம் நமக்கு கொடுத்தது. தட்டிச்சித்து கட்டின்னு இருந்தால் இவன் வந்து என்ன கல்யாணம் ஆகாதவன் பிரம்மச்சாரி அதி பிரம்மச்சாரின்னு தெரிஞ்சுக்கலாம். பஞ்சகச்சம் கட்டின்னு இருந்தால் இவன் குடும்பி இல்லற வாழ்க்கையை நடத்தக்கூடியவன். காவி வேஷ்டி கட்டின்னு தண்டகமண்டல் ஓட இருந்தால் இவன் துறவி. இவருடைய அடையாளமே காட்டி குடிக்கும். இந்த அம்மா காலில் வெட்டி போட்டுருந்தா கல்யாணம் ஆனவள் இல்லையா, ரெண்டாவது தலையை பிரித்து வகுடு எடுத்து வாரிட்டு இருந்தா சீமந்த ஆனவள், குழந்தை பெற்றவள். எத்தனை அடையாளங்கள் இருக்கு இந்து மதத்தில். அவளை பார்த்த உடனே அவளுடைய சூழ்நிலை புரியணும். அப்படி உயர்வான மதம் பஞ்சகச்சம்ங்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள். அஞ்சு இடத்துல சொருக வேண்டியதான தன்மை இருக்கு, அஞ்சு இடத்துல சொருகணும். கச்சம்னா சொருகிறது, அதனால பஞ்சகச்சம். அது கட்டி கட்டி பார்த்தா தான் தெரியும். பஞ்சகச்சம் கட்டிக்கிறான் கல்யாண ஆனதனுடைய அடையாளமாக, ஆக போற அடையாளமாக. பிரம்மச்சாரியா இருக்கும்போது ஒரு பூணல் போட்டுமா, கல்யாணம் ஆனா ரெண்டு பூணல். காசி யாத்திரும் போது ரெண்டு பூணல் போட்டுக்கிறான். பிரம்மச்சாரியா இருக்கும்போது செருப்பு போட்டுக்க கூடாது, பாதரட்சை யூஸ் பண்ணக்கூடாது. இப்பதான் செருப்பு போட்டுக்கணும், அதனால செருப்பு போட்டுன்னு கிளம்புறான். கோடை பிடிச்சிக்க கூடாது, தடி கம்பெல்லாம் பிடிச்சிக்க கூடாது, வாசனை திரவியெல்லாம் பூசிக்க கூடாது. நிறைய சென்ட்டை போட்டுட்டு கிளம்புறான். புஷ்ப மாலை போட்டுக்க கூடாது, கழுத்தில் நிறைய புஷ்ப மாலையை போட்டுன்னு கிளம்புறான். இத்தனையும் பிரம்மச்சாரியா இருக்கும்போது எதெல்லாம் இவன் அவாய்ட் பண்ணானோ மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்காக அத்தனை பொருளையும் இவனுக்கு அலங்காரம் பண்ணி காசி யாத்திரையை கிளப்பி விடுறான். காசிக்கு போறேன்னு சொல்லி கிளம்புறவனே மறுபடியும் இழுத்துன்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கையில ஒப்படைக்கிறா. மாலை மாத்திரா ரொம்ப மனசே மாலை மாத்துறதுனால நம்ம போட்டு மாலையே இன்னொருத்தருக்கு நம்ம கயிட்டி போட்டா நம்ம மனசும் அவ மனசும் ஒண்ணுன்னு அர்த்தம். மனசனுடைய ஒரு ஐக்கியமத்தியம்ங்கிறது புஷ்பங்கள் மூலமா வரும்,
புஷ்பங்கள் என்ன பண்ணும், மனசினுடைய ஒரு அம்சத்தை, மனசினுடைய ஒரு தன்மைய சக்தியை எடுத்துட்டு அவனுடைய சரீரத்துக்கு போய் பட்ட உடனே அவன் மனசுக்கு பாஸ் பண்ணும். இந்த சக்தி புஷ்பங்களுக்கு இருக்கு, சுமனஸ்ன்னு பேரு புஷ்பங்களுக்கு, நல்ல மனசுன்னு புஷ்பங்களுக்கு பேர் வச்சிருக்கா. அதனால இந்த மாலையை மாத்திராங்கும் போது என்னுடைய இவளுடைய மனசு அவட்ட போறது, அவளுடைய மனசு இப்படி வருது. மம ஹிருதஜே ஹிருதஜந்தே அஸ்து மம சித்தே சித்தமஸ்து தே மம வாஜமே கமனாஸ்ருணு சாக்ரவாககும் சன்னஹனம் ஜன்னதீப்ய உதாஹிருதம். மாலை மாத்துறதுக்கே மந்திரம் சொல்லி மாலை மாத்துனர் போதாயன மகரிஷி. மந்திரத்தை சொல்லி மாலை மாத்து, என்ன மந்திரம்னார், மம ஹிருதஜே ஹிருதஜந்தே அஸ்து, ஏ பொண்ணே என்னுடைய ஹிருதயமும் உன்னுடைய ஹிருதயமும் ஒன்னா இருக்கு. மம சித்தே சித்தமஸ்து தே, என்னுடைய புத்தியும் உன்னுடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கட்டும். மம வாசமய கமனாஸ்ருணு, என்னுடைய வார்த்தையை கவனத்தோடு கேட்டுண்டு குடும்ப வாழ்க்கையை நடத்து. சாக்கரவாககம் சன்னஹனம் யன் நதீப்ய உதாஹிருதம், இப்படி சொல்லி மாலை மாத்துறதுனால மனசு ஐகமத்தியம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஊஞ்சல்ல உட்காந்துச்சு திருஷ்டி சித்தி போடுறா. இதெல்லாம் வைதிகமான கர்மா இல்லை, சம்பிரதாயப்படி பரம்பரைப்படி குடும்ப வழக்கப்படி வந்ததான ஒரு ஆச்சார அனுஷ்டானங்கள். இதெல்லாம் விடப்படாது, தொடர்ந்து பண்ணணும். அதுக்கப்புறம் கல்யாணம் எப்ப ஆரம்பிக்கிறதுங்கிற ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுமா, நம்பர் ஆஃப் பீப்புளை செலக்ட் பண்ணி முத முதல்ல அவர்கள்ட்ட தெரிவிக்கணும், எங்காத்துல பையன் இருக்கான், இந்த பையனுக்கு எங்கேயாவது நல்ல பொண்ணு இருந்தா தேடி எடுத்துன்னு வாங்க அப்படின்னு இவர்களுக்கு வேண்டியவர்களாக ஒரு குழு தயார் பண்ணி ஃபார்ம் பண்ணி அவர்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சு அவர்கள் செலக்ட் பண்ணின்னு வரணும். ஒரு பொண்ணை தேடின்னு வந்து இவாள்கிட்ட சொல்லணும். இதுதான் சாஸ்திரம் சொல்ற வழிமுறை. நம்மளே தேடின் போறது இல்லை, சாஸ்திரம் சொல்லல. நீ உபாத்திய, அதனாலதான் சோபாத்யாய சபாந்தவா, வசிஷ்டரோடு கூட ஆலோசனை பண்ணினா தசரதன் வருது. நடுநிலைமையாக இருக்கிறவர்களை கூப்பிட்டு சதுரோ வரான் பிராமணான் விருத்வா, நாளுக்கு குறைச்சல் இல்லாமல் மனுஷர்களை நியமிக்க வேண்டும். என்ன நியமனம், எங்காத்து பையனுக்கு நல்ல குடும்பத்திலேருந்து பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு வா. இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் வரப்பிரேஷனம்னு பேர். இப்படி நடுப்புற மீடியஸ்தர்களாக இருந்துட்டு அவர்கள் தான் சேர்த்து வைக்கக்கூடிய கல்யாணம் தான் உத்தமமாக இருக்கும். இப்போ இந்த மீடியஸ்தர்களாக இருக்கிறவர்களில் வேதங்கள் கற்றுண்ட அத்தியன சம்பன்னர்கள் இருந்தால், கைராசியானவர்கள் இருந்தால் சிரேஷ்டம். தசரதரே ராமர் ஆயிடுச்சுட்டு ஊர் ஊராக போனாரா கல்யாணம் பண்ணிக்கணும்னு, என் பையனுக்கு பொண்ணு இருக்கான்னு தேடின்னு போனாரா. விஸ்வாமித்திரங்கிற ஒரு மீடியேட்டர் வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சார். கிருஷ்ணரே போனாரா ருக்மிணியை தேடிண்டு, உஞ்சவருத்தி பிராமணன் நடுப்புற வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறார். யாரோ ஒருத்தர் நடுப்புற இருக்கணும், அதுதான் சத்தியம், அதுதான் சொல்றது. சதுரோவரான் பிராமணான் பிரேஷஜேது பிரசுக்மந்தாதியசானஸ்ய சக்ஷணி வரேபிர் வராகும் அபிஷுப்ரசீததே. அவளுக்கு ஒரு நாலு பேரை கூப்பிட்டு அவளுக்கு வெத்தலபாக்கு தாம்பூலங்கள்லாம் கொடுத்து, மஹ்யங்கன்யாம் ரிணீத்வம், எனக்கு நல்ல கன்னிக்கையா நீங்க தேடின்னு பார்த்துன்னு வாங்கோன்னு சொல்ல, அவ அப்படியே இந்த கன்னிக்கையோ அந்த குடும்பத்தில் போய் பார்த்து இந்த கோத்திரத்தில் பிறந்ததானே இந்த பெயருடையதான ஒரு பையன் இருக்கான், பவதீயாம் கன்யாம் தர்ம பிரஜார்த்தம் ரிணி மகே, உங்களுடைய கன்னிகையே தர்ம பிரஜையை உண்டு பண்ணுறதுக்காக நாங்கள் வரிக்கிறோம், உனக்கு சம்மதமான கேக்க பொண்ணை பெற்ற அப்பா தாசியாமி தாசியாமி தரேன் தரேன்னு சொல்ல, அதுக்கப்புறம்தான் இவர்கள் திரும்பி வந்து பையன்கிட்ட சொல்ல பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியை ஆரம்பிக்கிறோம். கல்யாணத்துக்கு பொண்ணு தீர்மானம் ஆனதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கிறக்கூடிய நிகழ்ச்சியே ஆரம்பமாகும். இத்தனை ப்ராசஸும் இன்னைக்கு நடக்கக்கூடிய கல்யாணத்தையும் நடக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கல. காசி யாத்திராயி மேடைக்கு வந்த உடனே உட்கார்ந்த இடத்துலயே இதெல்லாம் பண்ணிவிடுறா, டக்கு டக்கு டக்குன்னு நாலு பேர் தாம்பூலம் கொடுப்பா, நாலு பிராமணால் பார்த்து மந்திரம் சொல்லுவா, பக்கத்திலேயே பொண்ணை பெற்ற அப்பா உட்காந்துருப்பான், அவன் அவன்கிட்ட கேட்பான்,
இந்த குடும்பத்தில் உள்ள பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்க சம்மதமான உட்கார்ந்த இடத்துலே சம்மதம்ங்கிறான், எல்லாத்தையும் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வச்சுட்டு அப்படியே பண்ணிடுவா சாஸ்திரத்தை. இதுக்கு பேரு வரப்பிரேஷனம்னு பேரு. இது ரொம்ப முக்கியம். வாக்தானம் ச பிரதானம் ச வரணம் பாணி பீடனம். கன்னியாதானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஐட்டம். விவாகத்திலே முதல் முக்கியம் அஞ்சு விதமான பிரதான கர்மாக்கள் இருக்கு. கல்யாணத்தில் வாக்தானம்ங்கிறது முதல் பிரதான கர்மா. ரெண்டாவது பிரதான கர்மா கன்னிகா பிரதானம், கன்னிகையை தானம் பண்ணுறது. ரொம்ப உத்தமமான ஒரு கர்மா அது. பொண்ணை பெற்ற அப்பா அம்மா, பையனை பெற்ற அப்பா அம்மா, ரெண்டு பேர் ரெண்டு சம்பந்திகளுக்குள்ள யார் ஏற்றம் யார் இறக்கம் ரெண்டு பேரையும் சமபலமாக நம்ம வச்சு பார்த்தா யார் உயர்வு யார் இவரை விட கொஞ்சம் தாழ்வானவர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சாஸ்திரம் ஒரே பார்வையில் பார்த்தது, பணத்திலேயோ பதவியிலேயோ வசதிகள்லேயோ குணத்திலேயோ ஏற்றத்தாழ்வை பற்றி சாஸ்திரம் சொல்லலை. சாஸ்திரம் சொல்றது இது பெண்ணை பெற்ற அப்பா அம்மா தான் பாக்யசாலி, அவன்தான் ஏற்றம்னு. காரணம் என்ன? ஒரு கன்னிகையை பெற்று தானம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சிருக்கான் அவன், அவன் அடையலையே. ஒரு தானம் தானம் பண்ணி ஸ்ரேயஸ் நன்மையை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தகுதியும் பொறுப்பும் அவனுக்கு தானே கிடைச்சிருக்கு. அதனால கன்னியாதானத்தினுடைய பெருமைகளை அனலைஸ் பண்ணி பார்த்தா கன்னியாதானம் பண்ணி கொடுக்கிறவனுக்கு கிடைச்சதான பாக்கியம் வேற யாருக்கும் லோகத்தில் கிடைக்காது. அவ்வளவு பலன் அதுக்கு. ஒரு கன்னிகையை பெற்று வளர்த்து ஆளாக்கி சந்தோஷமாக உருவாக்கி சர்வாபரண பூஷிதையாக அவளை இன்னொருத்த ஒப்படைச்சாக்க தானம் பண்றோம். தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் ஆத்மநஷ்டே ஏகவிம்சதி குல உத்தாரணத்வாரா நித்ய நிரதிசய ஆனந்த சாஸ்வத பிரம்மலோகாவாத்யர்த்தம். எப்படி சங்கல்பம்? எதுக்காக கன்னியாதானம் பண்றேன்? முன்னோர்கள்லாம் கரையேறான், நான் கன்னிகையை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தசானாம் பூர்வேஷா அப்பா அவப்பா அவப்பா பத்து தலைமுறை கலையேறணும், சந்தோஷப்படுறா வாழலாம். நம்ம குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு நல்ல இடத்துல வாக்கப்பட்டு சந்ததி உற்பத்தி ஆக போறது அப்படின்னு சந்தோஷப்படுறா. இனிமே உண்டாகக்கூடிய இன்னொரு பத்து தலைமுறையும் சந்தோஷப்படுறது, இவனும் கரையிடுவான். ஆத்ம நஷ்ட ஜேக விம்சதி குல உத்தாரணத்வாரா இவனுக்கு பிரம்மலோகம் சாஸ்வதம்டா. கன்னிகாதாரம் பண்ணி கொடுக்குற இந்த பொண்ணை பெத்த தகப்பனார் இருக்கானே, அவனுக்கு சாஸ்வதமான ஆனந்தம், வேற எதுவுமே அவசியம் இல்லை. குழந்தைக்கும் க்ஷேமம். நல்ல இடத்துல பார்த்து கன்னிகையை ஒப்பட அவசரப்படாத. குடுகுடுன்னு கல்யாணம் பண்ணும் பொண்ணை தள்ளி விடணும்னு நினைக்காத. நல்ல இடமா ஒரு தடவைக்கு பத்து தடவை பாரு, பார்த்து கன்னிகாதானம் பண்ணணும். ஏதோ யாருக்கோ ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு பண்ணிவிடாதப்பா. பரீட்சை கன்யா தேய, நன்றாக பரீட்சை பண்ணி தான் கன்னிகையை கொடுக்கணும். மற்ற தானங்கள் எல்லாம் யாருக்கு கொடுக்கிறோங்கிறத பரீட்சை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாங்கிக்கிறவனை பரீட்சை பண்ணக்கூடாது. யார் வாங்கிக்கிறான் இந்த தானத்தை, அவனுக்கு யோக்கியதை இருக்கா தகுதி இருக்கா ஓரளவு பாரு. ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா ஒத்துமை கிடைக்க மாட்டான், எல்லாத்தையும் தோஷம் தெரியும். ஆனால் கன்னிகையை தானம் பண்ணி கொடுக்கும்போது வாங்கிக்கக்கூடியதான மாப்பிளையை ஒரு தடவைக்கு நூறு தடவையாக பரீட்சை பண்ணு, நன்றாக அனலைஸ் பண்ணி வாழ்நாள் வரைக்கும் இவ்வளோ சௌக்கியமாக வச்சுப்பானா, தர்மப்படி நடப்பானா. தர்மம் தான் முக்கியம். தர்மம் புண்ணியம். தர்ம நம்பிக்கையோடு இருக்கானா, புண்ணியமான குடும்பமாக பார்த்து ஒப்பட. அதுக்கு அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொடுக்குறான். தானம்ங்கிற சப்தத்தினாலே நமக்கு ஒரு பிரமை வரும். ஒரு பொருளை தானம் கொடுத்தா சஸ்வத்வ நிவர்த்தி பூர்வகம் பரஸ்வத்வ அபாதானம் தானம். ஒரு வேஷ்டியை தானம் கொடுக்குறோம், இல்லை ஒரு சொர்ண தங்கத்தை தானம் கொடுக்குறோம், இல்லை பொருள் திரவியத்தை தானம் கொடுக்குறோம். என்ன அர்த்தம்? தங்கிட்டேந்து தனக்கு சொந்தமான அந்த பொருள் நம்மிடமிருந்து விலகுகிறது. ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி, ஸ்வத்வம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதம் தான் தமிழில் சொத்துன்னு வந்துருக்கு. ஸ்வத்வம், ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி, தன்னுடைய சொந்தமான சொத்தானது நம்மகிட்டேருந்து விலகுகிறது தானத்தில்.
அந்த அம்சத்தோட இன்னொரு அம்சம் இருக்கு, பரஸ்வத்வ அபாதானம், மற்றவர்களுடைய சொத்து நம்மிடம் வந்து சேர்றது. ஒரு அம்சம் நம்ம கண்ணுக்கு தெரியும், இன்னொரு அம்சம் கண்ணுக்கு தெரியாது. சொஸ்வத்வ நிவர்த்தி தான் தெரியறது. 500 ரூபாய் தானம் பண்ணா 500 ரூபாய் நம்மகிட்டே இருந்து விலகிறது தெரியறது. யாருக்கு தானம் கொடுக்கிறோமோ அவங்கிட்டே இருந்து ஒண்ணு கண்ணுக்கு தெரியாம நமக்கு பாஸ் ஆகுறது, அது தெரியாது. பரஸ்வத்வ அபாதானம் என்ன பாஸ் ஆகுதுன்னு, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய புண்ணியம், தர்மம், காயத்ரி எல்லாமே நம்மகிட்ட வரும். ஒருத்தனுக்கு தானம் பண்ணினா அவங்ககிட்ட உள்ள புண்ணியம் வரும். நல்ல புண்ணியசாலியாக பார்த்து கொடுத்துட்டா வாங்குறவன்கிட்ட குறையும். அவன் தானம் வாங்க வாங்க அவங்ககிட்ட உள்ள புண்ணியங்கள்லாம் போயிட்டே இருக்கும். அஸ்த உதக்தௌ பிரதிக்ரஹாத்து, கையை பாருன்னு, கையை பாரு, கையை பூரா கருத்து கிடக்குமா. தானம் வாங்கி வாங்கி கண்ணங்கரையன் ஆகிடும். பராண்ணேன முகம் தக்தம், கண்ட இடத்துல சாப்பிட்றவனுடைய முகத்தை பாரு, கழுத்து வரைக்கும் செக்கச்சவேன் இருப்பா, கழுத்துக்கு மேலே காக்கா மாதிரி கண்ணங்கரையன் இருக்கும் மூஞ்சி வண்டி. இவன் உடம்பு பூரா கருப்பா இருந்தா பிரச்சனை இல்லை, கை ஒண்டி கருப்பா இருக்கு. இவன் உக்ர பிரதிகிரகம் வாங்கி வாங்கி கையை தக்தமா எடுத்துடா, எரிஞ்சு போயிடுறாங்கிறார். அஸ்தவு தக்தவு பிரதிகிரகாது இல்லையா. அதனால இவன் யார் பிரதிகிரகம் தானம் கொடுத்தா வாங்க வாங்க இவங்கிட்ட உள்ள புண்ணியமும் தர்மமும் சக்தியும் குறைஞ்சுட்டே இருக்கு. எங்க போறது, யார் கொடுக்கறானோ அவன்கிட்ட போறது. சொஸ்வத்வ நிவர்த்தி பரஸ்வத்வ அபாதானம், எல்லா தானத்திலயும் அப்படிதான். அதனால கொடுக்கிறவன் தானம் கொடுக்கிறவன் வசத்தியா, வாங்கிக்கிறவன் வசத்தியா, கொடுக்கிறவன் தான்டா வசத்தி. நீ மேலோட்டமா உங்ககிட்ட 500 ரூபாய் செலவாருது, 1000 ரூபாய் செலவாருது அப்படின்னு உன் சொத்து போறதுன்னு தெரியல. தவிர அவங்கிட்ட சாஸ்வதமான சொத்து உனக்கு வந்து சேர்றது, புண்ணியம் ஏறிண்டே இருக்கும். கன்னியாதானத்துல ஒண்டி இந்த ரெண்டு அம்சத்துல ஒரு அம்சம் கிடையாது. சொஸ்வத்வ நிவர்த்திங்கிற அம்சம் கிடையாது, பரஸ்வத்வ அபாதானம் உண்டு. தனக்கு சொந்தமான பொருள் தன்னிடமிருந்து விலகுகிறது அப்படிங்கிற அம்சம் கிடையாது. நீ கன்னிகையை தானம் பண்ணினாலும் உன் பொண்ணு தாண்டாவா, மற்ற பொருளை தானம் பண்ணினா உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ தானம் பண்ணினாலும் உன் பொண்ணு பொண்ணு தான், அப்பா அம்மா நீ தான், உனக்கு அவனுக்கு சம்மந்தம் விட்டு போயிடுதுங்கிறது கிடையாது. மகாதானம்னு பேர் இது, சொஸ்வத்வ நிவர்த்தி கிடையாது. இதில் சொத்துவத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. இவன்கிட்ட யார் துண்டிக்கிறது, உறவை யாரா துண்டிக்க முடியுமா, ரத்த சம்பந்தத்தை துண்டிக்க முடியவே முடியாது. அதனால நீ தானம் பண்ணி கொடுத்ததுனால ஏதோ பொறுத்தையார சேர்ந்தவன்கிறது உண்டே தவிர, அவனுக்கும் சம்பந்தப்பட்டவன் ஆறுதே தவிர, உங்ககிட்டே இருந்து விலகுதல் கிடையவே கிடையாது. ஜென்மாபுர நீ செத்து போனாலும் உன் பொண்ணுதான் அவ. நீ செத்தே போயிட்ட, உன் பிள்ளையெல்லாம் கர்மா பண்ணல, நாளைக்கு அவசராத்தம் பண்ணுவான்டா அப்பான்னு சொல்லி பண்றதுக்கு ரைட்ஸ் உண்டு. பொண்ணு பொண்ணு தான், கன்யா தானம் பண்ணினா கூட மகாதானத்துல சேர்ந்தது. கோதானம் கன்யாதானங்கள்லாம் மகாதானம்னு பேரு, உயர்வான தானங்கள், சாதாரண தானம் இல்ல. அதனாலதான் பொதுவா தானம் வாங்கிக்கும் போது ஒருத்தருக்கு தானம் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், யாரை கொடுக்கறோம், யார் தானம் வாங்கிக்கிறாளோ அவளை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னாருக்கு தானம் கொடுக்க போறோம். அவளை மரியாதையோடு ஆற்று கூப்பிட்டு வரவழைச்சு நல்ல ஒரு ஆசனம் போட்டு உட்காத்தி வச்சு அவளுக்கு சந்தனம் கோலெலாம் கொடுத்து நாம் பவ்யமாக ஒரு தாம்பாளத்தை தானம் கொடுக்கக்கூடிய வஸ்திரமோ ஸ்வர்ணமோ தட்சிணையோ ஏதோ வச்சுட்டு மனைவியோடு கூட நின்றுண்டு குனிஞ்சு ரெண்டு கையாலையும் அவர்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணும் இல்லையா. இதுதான் தானத்தினுடைய ஸ்வரூபம். கொடுக்கிறவன் நிற்கிறான், வாங்கிக்கிறவன் உட்கார்ந்துருக்கான். வாங்கிக்கிறவனுடைய மேன்மையை காமிக்கிறதுக்காக வாங்கிக்கிறவனை உட்காந்து வச்சு அவனை கௌரவிச்சு நின்றுட்டு கொடுத்து நமஸ்காரம் பண்ணணும். ஆனால் கன்னியாதானத்தில் கொடுக்கிறவன் உட்கார்ந்துருக்கான், அதுதான் மகாதானத்தினுடைய சிறப்பு. அந்த அக்னி கல்யாணத்தினுடைய அக்னி இருக்கே, அதுக்கு வடவண்ட சேரை போட்டுட்டு கம்பீரமாக உட்கார்ந்துட்டு கன்னிகையை பெற்றவன், பொண்ணை பெற்றவன் மடியில் பொண்ணை உட்காந்து வச்சுட்டு மாப்பிள்ளைய வேணும்னா இங்கே எங்கிட்ட வாங்குறான். மாப்பிள்ளை அக்னி உண்டத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கான், நான் இங்கே உட்காந்துருக்கேன், பொண்ணை கொடுக்க சித்தமாக இருக்கேன், நீ வேணும்னா எழுத்தா மாதிரி வாங்குறான். கல்யாண மண்டபத்தில் சேர் இருக்கா பஞ்சம், எழுத்தா மாதிரி மாப்பிள்ளைய சேரை போட்டு உட்காந்து வைக்க முடியாதோ, நோ, நின்றுட்டு தான் இருக்கணும் நீ, நான் உட்கார்ந்துட்டு தான் இருப்பேன், நான் கொடுக்கறேன் நீ வாங்கிக்கிற. யார் வசதி கொடுக்கிறவன் தான் வசதி. கன்யாம் கனகசம் பண்ணாம் கனகாபரணை யுதாம்
தாஸ்யாமி விஷ்ணவே துப்பியம் பிரம்மலோக ஜிகீஷா கனக சம்பன்னம். அதனாலதான் சீதா கல்யாணத்துல சொன்ன, சீதா கல்யாணத்துல சீதையை அலங்காரம் பண்ணி அழிச்சன் வரும்பொழுது ததசீதாம் சமானீய சர்வாபரண பூஷிதாம் சமக்ஷமக்னே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததாம் ததசீதாம் சமானீய சர்வாபரண பூஷிதாம். எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சீதையை அழைத்து கொண்டு வந்தால் மனமேடைக்கின்னர் வால்மீகி. சர்வாபரண பூஷிதாம் என்ன அர்த்தம்னார், நீ பொண்ணுக்கு ஏதாவது ஸ்ரீதனம் கொடுப்பே இல்லையோ, ஸ்ரீதனம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில், அது தமிழில் ஸ்ரீதனம்னு வந்து பொண்ணுக்கூன்னு ஏதோ பண்ணணும், வெறும்ன பண்ணக்கூடாது, வெறும் கன்னிகையை தானம் பண்ணாத, சொர்ணத்தோடு சேர்ந்து தானம் பண்ணணும். என்னென்னலாம் ஆபரணங்கள் நீ பண்ணியிருக்கியோ கொடுக்க போறியோ எல்லாத்தையும் இந்த கன்னிகாதான சமயத்தில் இந்த குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி தானம் பண்ணணும். நான் ஏதோ சிம்பிளாக அலங்காரம் பண்ணிவிட்டேன், பாக்கியெல்லாம் உங்கள் ரூமுக்கு வச்சுவிட்டேன், நகையை பாத்திரத்தை கையில் வச்சு கொடுக்கணும், குழந்தைக்கு அலங்காரம் போடு. நீ போட்டு கொடுத்துட்டேன்னா சர்வாபரண பூஷிதாம் கன்யாம் கனகசம்பன்னாம் கனகாபரணைர் யுதாம் தாஸ்யாமி விஷ்ணவே துப்பியம் பிரம்மலோக ஜிகீஷா. மந்திரம் சொல்கிறான், நான் மாப்பிளையை மாப்பிளையாக பார்க்கல, மகாவிஷ்ணு ஸ்வரூபமாகவே பார்க்குறேன். அதனால தான் மாப்பிளையை உட்காந்துச்சு காலம்பரம். மாப்பிளை அதை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டாமா? எப்படி நம்மளை மகாவிஷ்ணுவாக ஒருத்தர் பூஜை பண்ண போகிறாருன்னா எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணும்? மொத்தம் உன்னையே விஷ்ணுவாக ஒருத்தர் பாவிக்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சால் உன் தகுதி எப்படி இருக்கணும்? கொஞ்சம் ஆச்சாரசீலனாக சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி ஜபங்கள்லாம் பண்ணி அப்படி பிரம்ம தேஜஸோடு நீ பிரகாசிச்சேன்னா நன்னா இருக்கும். உன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கலை. மாப்பிள்ளைக்கு எந்த மாப்பிள்ளைக்கு தேஜஸ் இருக்கு? என்னென்னமோ அலங்காரம் பண்ணிக்கிறான், ஒன்றுத்தையும் காணுமே. இருந்தாலும் இவர் சொல்லி வைக்கிறார், மகாவிஷ்ணு ஸ்வரூபஸ்ய விஷ்ணுவாவும், விஷ்ணு எங்க இவ எங்க, ஏதோ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறார். கன்யாம் கனக சம்பன்னாம் கனகாபரணையர் ஜுதாம் தாஸ்யாமி விஷ்ணவே துப்பியம் விஷ்ணுவான சுரூபனான உனக்கு கொடுக்குறேன் பிரம்மலோக ஜிகீஷஜா. எனக்கு தெரியாது நான் ஏன் கன்னிகா, என் பொண்ணை உனக்கு ஒரு பையனை கன்னிகாதனம் பண்ணி தரேன் தெரியுமா? சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு, ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா, வேதசாஸ்திரங்கள் சொல்கிறது, பெரியவர்கள்லாம் நடத்தி காமிச்சிருக்கார்கள், முன்னோர்கள்லாம் நடத்தி காமிச்சிருக்கார்கள், பொண்ணை பெற்றா இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கார்கள், செஞ்சு காமிச்சிருக்கார்கள். அதை நம்புகிறேன். பிரம்மலோக ஜிகீஷா, இப்படி கன்னிகையை தானம் பண்ணி கொடுத்தா பிரம்மலோகம் கிடைக்கும், பிரம்மானந்த சுகத்தை பொண்ணுக்கும் கிடைக்கும் உனக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கா, அதை நம்புகிறேன். விஸ்வம்பரா சர்வபூதாக சாட்சின்யா சர்வதேவதாக, எத்தனையோ கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு, வைதிகமான கர்மாக்கள் சம்ஸ்காரங்கள் இவன் பண்ணும்பொழுது ஒருத்தர சாட்சி வச்சுண்டு இந்த கர்மா பண்ணுன்னு சொல்லவே இல்லை. சாட்சியே தேவையில்லை, பகவான் தான் சாட்சி, தேவதைகள்லாம் பார்த்துட்டுருக்கா, பஞ்சபூதங்கள் சாட்சி. தன்னால் நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் கவனிப்பா, ஆனால் இந்த கன்னிகாதானம் பண்ணும்போது வாய்விட்டு சொல்லுங்கிறது சாஸ்திரம். விஸ்வம்பராக சர்வபூதாக சாட்சின்யா சர்வதேவதாக, நான் பெண்ணை என்னுடைய சொந்த பொண்ணு, நான் பெற்று வளர்த்து ஆளாக்கி என்னுடைய ரத்தத்தில் உருவாக்கிறதான குழந்தை, அவளை நான் இன்னொருத்தருக்கு ஆற்றுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு அனுப்புகிறேன், தானம் பண்ணி கொடுக்குறேன், காரணம் என்ன, கொடுத்துருவேனானா எனக்கு என்ன, அவளை வளர்த்து ஆளாக்கி மேற்கொண்டு அவளை வாழ்க்கையை கவனிச்சுக்கிறதுக்கு சக்தி இல்லையா, திறன் இல்லையா, தகுதி இல்லையா, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் கன்யா அர்த்தோஹி கன்யா பரகீய தேவ, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் அவள் சௌக்கியமாக இருப்பா, சாஸ்திரத்தை நம்பி நான் கொடுக்குறேன். அதனால இதில் என்னுடைய பொறுப்பு ஒன்றும் இல்லை, இந்த சாஸ்திரத்தை எழுதினவர்கள் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய முன்னோர்கள் மகான்கள் எல்லாரும் பொறுப்பு, எல்லாரும் சாட்சிகள். விஸ்வம்பரா சர்வபூதாக சாட்சின்யா சர்வதேவதாக, எல்லா தேவதைகளும் சாட்சி. அதனால தான் சாஸ்திரம் சொல்லித்து திருமணம் நடக்கக்கூடிய மேடை இருக்கே, அந்த மேடைகளில் எல்லா தெய்வங்களும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குமா, செருப்பு போட்டுன்னு ஏறாதே அப்படின்னு சாஸ்திரிகள் சொல்லுவார். எதுக்கு சொல்கிறார், உன்னுடைய நல்லதுக்கு சொல்கிறாரா, நீ செருப்பு காலால் உதைச்சாலும் அவர் வாங்கி தான் அதான் பண்ணிகிட்டு இருக்க,
அவருக்காக இல்ல. அந்த மேடையில தெய்வங்கள் இருக்கக்கூடிய மேடை அது. கலசத்துல தேவதைகள் இருக்கா, அக்னியில தெய்வங்கள் இருக்கா, அங்கேயே கண்ணுக்கு தெரியாமல் பல தெய்வங்கள் சர்வதனால பார்த்து கூப்பிடுறான். சர்வபூதாக சாட்சிநா சர்வ தேவதாக இமாம் கன்யாம் பிரதாஸ்யாமி பிதிருணாம் தாரணாயஜ. இந்த கன்னிகையை கொடுக்கற எங்க பிதருக்கெல்லாம் சந்தோஷப்படுவா என்று சொல்லி அந்த குழந்தை பையன் கையில தானம் பண்ணி கொடுக்கறான் இல்லையா, அதுதான் கன்னிக்காதான். இதையே தான் ஜனக மகாராஜா பண்றார். குழந்தைய அழிச்சின் வந்து ததசீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் சமட்சபக்னே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததா இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவே பிரதீட்சை நாம் பத்ரந்தே பாணிங் கிருண்ணீஸ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாஜேவானுகதா ததா இத்யுக்த்வா பிராக்ஷிபத் ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா. கன்னிக்கா தானம் பண்ணி கொடுத்தது தான் ஸ்லோகம் பரிசா இருக்கு வால்மீகி ராமாயணத்தில். அதுவே தான் முகூர்த்தம், அதுவே தான் கல்யாணம். இந்த கன்னியாதானத்து போது சொல்லக்கூடிய மந்திரத்தையே ஸ்லோகமாக சொல்றார் வால்மீகி. இயம் சீதா மமசு தா சகதர்ம சரீதவ ராமா, இந்த குழந்தைய வாங்கிக்கோ என்று சொல்லி ஜலம் விட்டு தானம் பண்ணி கொடுத்தார். கன்னியாதானம் ரொம்ப முக்கியம். மூணாவது முக்கியமான நிகழ்ச்சி கல்யாணத்துல வரணம்னர். வரணம்னா இந்த பரம்பரையில முன்னோர்கள் எத்தனை பேருங்கிறத குறிப்பிடணுமா, இந்த பொண்ணோ பையனோ இவர்களுடைய முன்னோர்கள் யாருங்கிறத சபையில தெரிவிக்கணும், எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எந்த ஊர்ல பிறந்தவர்கள், எப்படி வாழ்க்கையை அமைச்சின்றவர்கள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவள் எப்படிப்பட்டவள், பொண்ணு பையன் எப்படிப்பட்டவள்னு அவர்களுடைய முன்னோர்களை வச்சுதான் தீர்மானிக்கணுமா சாஸ்திரம் சொல்றது. இவர்களுடைய அப்பா தாத்தா அம்மா பாட்டியில எப்படிப்பட்டவர்கள் சொல்றதுக்கு வரணும்னு பேர். சீதா கல்யாணத்துல அவர் சொல்ல ஆரம்பிச்சார். தசரதர்கிட்ட சொன்னார், பிரவரன் சொல்ற வழக்கம் வந்துட்டு இன்னாருடைய கொள்ளு பேரன், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய பையன், அதே மாதிரி சர்மனோ நப்திரியும் பௌத்திரியும் புத்திரியும், இன்னாருடைய பேத்தி கொள்ளு பேத்தி, இன்ன பெயருடையவளுடைய புத்திரி, இன்ன பெயருடைய பொண்ணு சொல்ற வழக்கம். அதனால கேட்ட தசரதா, புள்ளையாத்து பிரவரம் முதல்ல சொல்லு, ராமருடைய அப்பா தாத்தா பெயரெல்லாம் முதல்ல சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன்னார் ஜனகர். தசரதர் சொன்னார், ஏதோ மூணு தலைமுறை தான் சொல்லணுங்கிறது இல்லை சாஸ்திரத்துல. உனக்கு எத்தனை உன்னுடைய முன்னோர்கள் எத்தனை பேருடைய ஹிஸ்டரி சரித்திரம் தெரியுமோ அதுலேருந்து கொண்டு வரணும்னு சாஸ்திரம் சொல்றது. உனக்கு கொள்ளு தாத்தாவுக்கும் அப்பாவுடைய பெயர் அதனுடைய விவரம் தெரிஞ்சா அதையும் சொல்லலாம், மூணு பேர் தான் சொல்லணுங்கிறது இல்லை. அதனால தசரதர் என்ன பண்ணினார், ராமருடைய முன்னோர்கள் மூணு பேர் இல்லை, அவருடைய வம்சம் ஆரம்ப சூரிய வம்சம் அதுலேருந்து ஆரம்பிச்சு 60 தலைமுறை அத்தனை பேருடைய சரித்திரமும் சொல்றார். சீதா கல்யாணத்துல 60 தலைமுறைகளுடைய விவரங்கள் சொல்லப்படுறது, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இதை சொல்றதுக்காக தசரதன் என்ன பண்ணார், தசரதா சொல்றையான்னார், நான் சொல்லுவேன், இருந்தாலும் எங்க குடும்பத்துல பெரியவர்னு ஒருத்தர் நாங்க வச்சிருக்கோம், அவரை மீறி நாங்க எதுவும் பேசப்படாது, அவர் வாக்கால சொல்லுவார். வசிஷ்டர் சந்தோஷமா வசிஷ்டர் வரிசையா தலைமுறையெல்லாம் சொல்லி முடிச்சார். ஜனகா உன்னுடைய இது சொல்றியான்னார், சொல்றேன்னு நிமிங்கிற மகாராஜாலேருந்து ஜனகருடைய வம்சம் ஆரம்பம், அவரும் முன்னோர்களுடைய விவரங்கள் பூரா சொல்றார். இது ரொம்ப அவசியம், முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் ஹிஸ்டரி. அப்பா தாத்தா அவ பேர் ஒண்டி தெரிஞ்சுட்டா போறாது, அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் பூரா தெரிஞ்சுட்டு நீ சொல்லணும். சபையில பேர் ஒண்டிதான் சொல்றதுக்கு டைம் இருக்கும், ஆனா பின்னாடியோ முன்னாடியோ சம்பந்திகள்கிட்ட பேசக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர்களுடைய ஹிஸ்டரியை பூரா ஒப்படைக்கணும். அவர் எப்படி வாழ்ந்தார்கள், தர்மப்படி வாழ்ந்தார்களா, என்னென்ன தர்ம காரியங்கள் பண்ணியிருக்கார்கள், என்ன லோக சேவை பண்ணினார்கள், என்ன சமூகத்துக்கு சேவை பண்ணியிருக்கா, எப்படி அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் அமைஞ்சது எல்லாத்தையும் சொல்லணும். அதை வச்சுதான் இந்த பொண்ணையோ பையனோ அவ கௌரவிப்பா, மாப்பிள பொண்ணையோ மாப்பிளையோ அவ கௌரவிச்சு நெருங்கி பழகிறதுங்கிறது அவள் அடிப்படையில்.
அதனால சொல்லுன்னு சொன்னார். வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன கோத்திரம், என்ன பெயரு, எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒன்றுமே தெரியறதில்லை. இப்போ கோத்திரம் பேரே தெரியறதில்ல. திடீர்னு ஃபோன் வருது, என்ன விஷயம்? இல்லை ஒரு கோத்திரம், அதனுடைய பிரவரம் தெரியல, கபி கோத்திரங்கிற அதனுடைய பிரவரம் தெரியல, சில சொல்லுங்களேன். சரி நான் பார்த்து சொல்கிறேன். வைதிகசியில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். 420 கோத்திரத்தினுடைய பிரவரம் பூரா வந்திருக்கு வைதிகசியில். 3 வருஷத்தில் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போட்டிருக்கேன். நான் புஸ்தகத்தை பார்த்து சொல்கிறேன். எப்போ உங்களுக்கு தேவைப்படும்? இல்லை இப்போ அர்ஜெண்ட்டாக தேவைப்படும். இந்த கோத்திரம்னு சொன்னால் இந்த அபிவாதியில் சொல்லக்கூடிய அந்த 5-6 லைன் சொல்லணும் இல்லையோ, அதுக்கு பிரவரம்னு பேர். அபிவாதகே ஆங்கிரச பாரஸ்பத்ய பாரத்வாஜன்னு சொன்னால் பாரத்வாஜ கோத்திரம், ஜாமதக்னே பஞ்சாரிஷேஜ பிரவரான்விதேன்னு சொன்னால் ஸ்ரீவத்ச கோத்திரம். இப்படி அந்த கோத்திரத்துக்கு முன்னாடி 2-3 லைன் சொல்லுவாங்க, அதுக்கு பிரவரம்னு பேர். அது சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்கிற வழக்கம். அர்ஜென்ட்டாக கேட்குறேன். இல்லையே சுவாமி, எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் கல்யாண மண்டபத்தில் இருக்கேன். யார் கல்யாணம்? எங்கள் எங்கள் உபாத்தியாயத்தில் ஒருத்தர் வாத்தி ஒரு சாஸ்திரியில் பேசுகிற எங்கிட்ட படித்த பையன். ஏண்டா எங்கடா கல்யாணம்? இல்லை நான் கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கேன். ஏண்டா அந்த பொண்ணோட அப்பா பையனோட அப்பாவை கேட்டாவே சொல்லுவாள்டா, அபிவாதியை தெரியாமல் இருப்பாளாராவது, சந்தியாவதனம் பண்ணாமல் இருப்பாளா? அபிவாதியே தெரியல, சந்தியாவதனமே பண்ணலன்னு அர்த்தம். ஒரு சந்தியாவதத்துலேயும் ஒரு அபிவாதியே வருதா இல்லையா? பெரியவாளுக்கு நமஸ்காரமே பண்ணுறது இல்லையான்னு அர்த்தம். அபிவாதியே தெரியலன்னா அவன் எவ்வளோ மட்டமானவன். அவளை கேளுண்டா சொல்லுவா, இல்லை கேட்டுவிட்டேன் மாமா தெரியலேங்கிறா. ஏண்டா வந்த யாரா பெரியவ யாரா சொந்தக்காரா வந்திருப்பாளே, அவளை கேள, எல்லாரையும் கேட்டுவிட்டேன், எல்லா டிஃபன் சாப்பிட போயிருக்கா, ஒத்தனையும் காணுங்க. சரிடா, வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வைக்கக்கூடாதா? இப்போ எந்த கட்டத்தில் இருக்கு? கன்னிகாதானத்துக்காக பொண்ணை மடியில் உட்காத்தி வச்சுன்னு கையில் வெத்தலை பார்க்க வச்சுன்னு காத்துன்னு இருக்காருட்டோம். இப்படி கபி கோத்திரத்துக்கு பிரபரம் கொண்டானா நான் என்ன புத்தம் பண்ணுறது? எனக்கு புஸ்தகஸ்தாத யாவித்யா, புஸ்தகத்தில் இருக்கிற வித்தியக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. எதெல்லாம் நம்மளுடைய பைகாட்டாக இருக்கோ நினைவில் இருக்கோ அதுதான் நம்மளை சேர்ந்த வித்தியை படிப்பு. புஸ்தகம் பார்த்து சொல்கிறேன்னா அந்த வித்தியக்கு நமக்கு யார் வேணாலும் புஸ்தகம் பார்த்து சொல்லுவானே. அப்புறம் ஒரு மாதிரி அவசர அவசரமாக ஏதோ ஒரு மாதிரி பிரட்டி அவன்கிட்ட சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்? பிரவரங்கிறதுக்கு கோத்திரங்கள் ரொம்ப முக்கியம், முன்னோர்களுடைய பெயர் ரொம்ப முக்கியம், அதை தெரிஞ்சுக்கணும். வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பாணி பீடனம் நிச்சயதார்த்தம் வாங் நிச்சயம் கன்னியாதானம் 2, இந்த திரிபுருஷம் வரணுங்கிறது 3, 4வதாக பாணிகிரகணம் சொன்னார். முக்கியமான நிகழ்ச்சி. பாணினா கை, ஹிந்தியில் பாணினா வாட்டர்னு அர்த்தம், தீர்த்தம், அது இல்லை. சம்ஸ்கிருதத்தில் பாணினா கை, கிரகணம்னா பிடிக்கிறது, பாணிகிரகணம். கையை கையை கையால் பிடிச்சாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாயிடுவார்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு கையை ஒருத்தர் கையை பிடிச்சா நட்பு, நட்புக்கு அடையாளமாக கையை பிடிச்சிக்கிறது. இது இங்கிலீஷ்காரன் கொண்டு வந்தது இல்லை, சுக்ரீவன் கல்பித்தது. கிஷ்கிந்தேல ராமர் அழிச்சின்னு போனார் ஆஞ்சநேயர். இங்கே வாங்கோ சுக்ரீவன்ட்ட இங்கே ராஜா இருக்கார், உங்கள் வர்ட்ட உங்களை சக்கியம் பண்ணி வைக்கிறேன், நட்பை ஏற்படுத்தி வைக்கிறேன். அழிச்சின்னு போனார். சுக்ரீவன்ட்ட போய் சொன்னார், வந்தவர் பெரியவர், ரொம்ப பெரிய இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்த ராமன், சக்கரவர்த்தி திருமகன், வீரராகவனவன். இப்போ ஏதோ நிலைமை சரியில்லை, ஆதிகாரி யாரோ ராட்சசம் தூக்கின்னு போயிட்டான், அதனால உன்னுடைய நட்பை தேடி வந்திருக்கான், நீ சந்தர்ப்பத்தை விட்டுறாத. அவன் வரும்போது உன்னை தேடி அவன் வரானேங்கிறதுக்காக அசால்ட்டாக அவனை மதிப்பு போட்டுறாதரா, கௌரவமாக இருந்துன்னு. அவனால் உனக்கு தான் லாபம், உன்னால் அவனுக்கு லாபம் இல்லை. சுக்ரீவனால் ராமருக்கு என்ன லாபம் குறங்குது? அவ்வளோ தூரம் அவனை படித்து படித்து சொல்லி ஜாக்கிரதையாக ராமரை சுக்ரீவனுடைய சன்னதிக்கு அழிச்சின்னு வந்து விட்டவுடனே சுக்ரீவன் அங்கேருந்து வந்தான். மிஸ்டர் ராமா, நீ தான் ராமரா? சொன்ன என் மந்திரி ஆஞ்சநேயர் எல்லாம் சொல்லியிருக்கார். என்ன, யூ வாண்ட் மை ஃப்ரெண்ட்ஷிப்? என்ன நண்பனை ஆக்கிக்கிறமா? ஆமாண்ணா, இந்த அண்ணா என்னப்போ, அவர் ராமருக்கு பழக்கமே இல்லை இப்போ இதெல்லாம். நண்பராக்கிக்கிறமா கேட்டுவிட்டு கையை நீட்டுறது குரங்கு. உடனே ஆஞ்சநேயர் சொன்னார், ராமா இதெல்லாம் எங்கூர் வழக்கம், குரங்குகளுடைய வழக்கம், கையை பிடிச்சி குலுக்கிறது, அதனால் நான் என்ன பண்ணணும்? நீனும் கையை நீட்டினர், ராமரும் நீட்டினர், சுக்ரீவனும் நீட்டுறா, ராமரும் நீட்டுறா, ரெண்டுக்கும் லிங்க்கு வரல. ராமா அப்படி நீட்டா போகாது, கிட்டக்க போய் அப்படி டச் பண்ணு கையை. உடனே கிட்டக்க போய் டச் பண்ணார், போகாதுரா, கையை பிடிச்சிக்கோ, விரலோட விரல் பிடிச்சிக்கோ.
ஒன்னொன்னா சொல்லிக் கொடுக்கிறார் ஆஞ்சநேயர். விரலோட விரல் பிடிச்சார் ராமா, ராமர் பார்த்தார் ஆஞ்சநேயா போருமான, போறாது, பின்ன என்னடா பண்ணணும், ஆட்டணும், எது வரைக்கும்டா ஆட்டணும்னார், தோல் வலி வைக்கிறவங்க ஆட்டின்றே ராமா, இதுதான் நட்பு. ராமாயணத்திலே இருக்குது, அதுலேருந்து ஆரம்பிச்சுதான் கையை கொடுக்கறது. கையை ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்துட்டா இது சாஸ்திரியந்தான். பாணி பந்தனம், பாணி கிரகணம், ஹஸ்தத்தை பந்தனம் பண்ணுறதுனாலதான் ஹஸ்பண்டுன்னு பேர் இவனுக்கு இல்லையா. ஹஸ்பண்டுன்னு ஏன் பேர் ஹிந்தியில்? ஹஸ்தத்தை பந்தனம் பண்ணுறான், கையை பிடிச்சிக்கிறான். கையை பிடிச்சா சக்கியம்னு இருக்கே தவிர கையை பிடிச்சி குளுக்கிறதுங்கிறது குரங்குத்தனம். நீ கையை பிடிச்சா போதும், குளிக்கின்றே இரு, குளிக்கின்றே இருக்கான் டக்கு டக்கு டக்குன்னு. இந்த தேசத்து ராஜா, அந்த தேசத்து ராஜா பார்த்தா குளிக்கின்றே இருக்கான். ஏதோ தொட்டா போறாதோ, பாணி கிரகணம் அவ்வளவுதான், பிடிச்சிக்கணும். பொண்ணோட கையை நீ பிடிக்கணும், பாணி கிரகணம். கர்ப்பணாமிதே சுப்ரஜாஸ்துவாய, இந்த பாணி கிரகணம் தான் முகூர்த்தத்தை நடக்கணும். மாங்கல்ய தாரணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பாணி கிரகணம் வரும். மாங்கல்ய தாரணம்ங்கிற தாலி கட்டுற நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இது முடிஞ்சிருத்தோன்னு நினைக்கப்படாது. இந்த பாணி கிரகணம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. கையை ரிஷி சொன்னார், நீ கையை பிடிக்க போகிற, அப்போவே ஒரு சாய்ஸு கொடுத்தார். பொண்ணோட கையை பையன் பிடிக்கிறான், முத முதல்ல மந்திரம் சொல்லி பிடிக்கிறான், மந்திரத்தினால தான் பலன் இதுக்கெல்லாம். அப்போவே சாய்ஸு கொடுத்தார். என்ன சாய்ஸுன்னார், நீங்கள் ரெண்டு பேரும் எது கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லை தர்ம பிரஜா சம்பத்தி அர்த்தம், தார்மீகமான குழந்தைகளை உருவாக்குறது. அப்போ குழந்தைகளை உருவாக்கணுங்கிற நோக்கம் உங்களுக்கு இருக்கே, பொன் குழந்தைகளா புள்ள குழந்தைகளான்னு கேட்டார். கேட்கறது புரியலையேன்றார். நீ உனக்கு கல்யாணம் ஆகி முதல்ல பொண்ணு பிறக்கணும்னு நினச்சா ஒரு மாதிரி கையை பிடி, இல்லை புள்ள குழந்தையாக பிறக்கணும்னு நினச்சா கை பிடிக்கிறதுல வேறு மாறுதல் இருக்கு. என்ன இதி காமஜேத ஸ்ரீ ரேவ ஜனஜேஜமிதி அங்குலி ரேவ கிருண்ணை ஜாத்து, எதி காமஜேத புகும்ச தேவ ஜனஜேஜமிதி அங்குஷ்டமேவ சோபீவாங்குஷ்டமபீவலோமானி கிருண்ணாதி கிருப்ராமிதே சுப்ரஜாஸ்துவாயேதி ஸ்திரீரேவ ஜனஜேயமிதி. பெண்ணு நிறைய பொன் குழந்தைகள் பிறக்கணும்னு சில பேருக்கு ஆசையாக இருக்கும். பொன் குழந்தைகள் பிறந்தால் ஏற்றமாக இருக்கும் அந்த குடும்பம். ஒரு குடும்பத்தில் பொண்ணே இல்லைன்னா என்னமோ மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு இருக்கணும், கலகலன்னு பேசுகிறதுக்கு, விளையாடுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, விஷமம் பண்ணுறதுக்கு. ஒரு பொன் குழந்தை இருந்தால் தான் குடும்பம் நல்லா லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அதனால் நிறைய பொண்ணு பிறக்கணும்னு நினைக்கிறார். இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்திரீரேவ ஜனஜேஜமிதி, அந்த ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிக்கும்போது கையில் உள்ள அஞ்சு விரலையும் சேர்த்து பிடிக்காமல் கட்ட விரலை தவிர இந்த நாலு விரலை மட்டும் பிடிக்கணுமா. இந்த நாலு விரலுக்கு அங்குலின்னு பேர் ஸ்ரீலிங்கம், இந்த கட்ட விரலுக்கு அங்குஷ்டம்னு பேர் புல்லிங்கம். இல்லை புள்ள குழந்தையே எனக்கு பிறக்கணும், சொத்துக்கு வாரிசு வேணும்னு நினச்சாக்க, சொத்துக்கு வாரிசு புள்ள என்ன ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. பொண்ணு தான் பிரியமாக இருப்பா, கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அவளுக்கு தான் அப்பா அம்மாட்ட பிரியம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த புள்ள கூடவே இருந்து குழி படிச்சுட்டு இருப்பான். சாஸ்திரம் சொல்கிறது உத்தரம் கோச்சுக்காய், எதி காமஜேத ஸ்திரீ ரேவ ஜனஜேஜமிதி அங்குலி ரேவ கிருண்ணீஜாது புகும் சஜேவ ஜனஜேஜமிதி அங்குஷ்டமேவ. புள்ள ஒண்டி பிறக்கணும்னா கட்டவரில் ஒண்டி பிடி. இப்போ அங்கே போய் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அப்போ கேட்டுருந்தா இருந்தால் என்ன பண்ணுவா? அதனால் ரிஷி சொன்னார், எது உனக்கு தீர்மானம் இல்லையோ, இப்படி ஒரு சாய்ஸ் இருக்குன்னே உனக்கு தெரியலையோ, அஞ்சு விரலையும் சேர்த்து பிடிச்சிடும். சோபீவாங்குஷ்டம் அபீவ லோமானி கிருண்ணாதி கிருப்ணாமிதே சுப்ரஜாஸ்துவாயேதி. நிறைய கல்யாணம் ஆகி நல்ல நிறைய குழந்தைகள், தசாஸ்யாம் புத்ரநாதேகி, 10-15 குழந்தைகள் பிறக்கணும்னு இருக்குது. நிறைய குழந்தைகள் உருவாகணும், நல்ல குழந்தைகளாக தர்மிஷ்டர்களாக உருவாகணும். ஜாதகத்தை எடுத்துன்னு வந்தார். பொண்ணு பையனை கல்யாணம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு மாமா, குழந்தை சந்ததி பாக்கியமே இல்லையே. அப்படியா? ரெண்டு பேர் ஜாதகம் கொண்டு வந்திருக்கையில பார்த்தா சந்தானஸ்தானம்லாம் நல்லா இருக்குது, ஒன்றுமே புரியல. என்ன மாமா எல்லாம் சரியாக தானே இருக்குது, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எல்லாம் பண்ணிட்டுருக்க மாமா, ஒன்று ஒரு குறைச்சலும் இல்லை, இன்னையே பிறக்கலை, அதே நானும் தான் கேட்குறேன், ஒன்றுமே புரியல. அப்புறம் இன்னொரு நாளைக்கு வாங்குவோன்ட்டேன், டைம் சரியில்லை. அப்புறம் மறுபடியும் வந்தேன், மறுபடியும் பார்த்தேன், மறுபடியும் அதே, ஒன்றுமே தோஷமே இல்லை, என்னன்னே புரியல. அப்புறம் தான் யாரோ சொன்னா என்கிட்ட, அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், எது ரெண்டு பேரும் எந்த ஊரில் இருக்கா, ரெண்டு பேருமே அமெரிக்காவில் தான் இருக்கா,
விட்டுட்டேனா. அமெரிக்காவே இது ஒரு கண்ட்ரி சொன்னார், வெளிநாட்டில் தான். சரி, அப்புறம் கேட்டேன், அமெரிக்காவில் இருக்காங்கிறதே ரெண்டு பேரும் ஒரே ஆற்றுல தானே இருக்கார். அதுதான் இல்லைன்னு அவர், இவன் இருக்கிற இடத்துக்கும் அவன் இருக்கிற இடத்துக்கும் 12 மணி நேரம் பிரயாணம், ஃப்ளைட்டு பிரயாணம். பின்ன எப்பவுமா மீட் பண்ணி பாருன்னு, அது அநேகமாக மாதத்துக்கு ஒரு நாளைக்கு ஹாய் சொல்லிப்பா வருவா. பின்ன எப்படி மாமா குழந்தை பிறக்கும்? பின்ன ஜாதகத்தை பார்த்து என் டயத்தையும் வேஸ்ட் அடிச்சு, உங்கள் டயத்தையும் வேஸ்ட் அடிச்சுட்டு, அமெரிக்கால அப்படி இருக்கான், ஒரே தேசத்திலே 12 மணி நேரம் பிரயாணம் போனாதான் பாத்துக்க முடியும் தம்பதிகள். இப்படி குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்காக சாஸ்திரம் சொல்ல, நீ கல்யாணமே பண்ணிக்காம தடிச்சியாவே இருக்கலாம், கன்னிக்கையா இருக்கலாம், அவனும் தடியனாவே இருக்கலாம், தனித்தனியா இருக்கிறது. பிள்ளைகள் பொண்கள் நிறைய குழந்தைகள் பிறக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. பாணி கிரகணம்ங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் சப்தபதினு ஒன்று சொல்கிறார், சப்தபதி சேதி பஞ்சாங்க பரிகீர்த்திதா. 7 அடி நடக்கணுமா. இந்த சப்தபதிங்கிற நிகழ்ச்சி ஆனால் தான் கோத்திரம் மாறுறா. இந்த பொண்ணு பிறந்த கோத்திரத்திலேருந்து பையனுடைய கோத்திரமாக மாறக்கூடிய கட்டம்னு ஒன்று வச்சுருக்கா. விவாகம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் விவாக நிகழ்ச்சி வைதிக நிகழ்ச்சி நடந்தால் கூட எந்த க்ஷணத்திலே கோத்திரம் மாறுறா அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணும்போது, கல்யாண தாலி கட்டிட்டா கோத்திரம் மாறமாட்டா, கன்னிகாதானா மாறமாட்டா, மரணம் பண்ணினா மாறமாட்டா, பாணிகிரகணம் ஆனா கூட மாறாது. பாணிகிரகணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த அக்னிக்கு வடவண்ட கருங்கல்ல ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல 7 அடி நடக்கிறா பாருங்கோ. அந்த கட்டம் வந்தாதான், சப்தபதி வந்தாதான் ஒருத்தர் மாறுவாளாம். ஏகம் இஷே விஷ்ணுஸ்துவான் வேது துவே ஊர்ஜே. அது என்ன சார் சப்தபதி? அழகா அஷ்டபதினு வைக்கப்படாதா? பஜனையில் வச்சிருக்கா அஷ்டபதி. 8 அடி நடக்கப்படாதா? இல்லை ஷட்பதி 6 வச்சிக்கப்படாதா? அது நவபதி நிறைய இருக்கு, எண்ணிக்கை தானே. ஷட்டுனா 6, சப்தனா 7, பதினா அடி. அடி அடினா இந்த பிரகரம் அடி இல்லை, இந்த காலடின்னு சொல்கிறாள் அந்த அடி, ஸ்டெப்பு. 7 அடி நடக்கிறான் சப்தபதி. ஒவ்வொன்றொன்றுக்கும் ஒரு பலன் இருக்கான். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தன்னாத்திர அழிச்சின்னு போகிறது தான் சப்தபதி. 7 அடி கூட நடந்து போகிறான். ஏகம் இஷே விஷ்ணுஸ்துவான் வேது, பகவான் மகாவிஷ்ணு நம்ம கூட பின்தொடர்ந்து வரட்டும். முதலடி வைக்கிறதுனால நிறைய அன்ன சமிருத்திகள் இருக்கட்டும். துவே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேது. 2வது அடி நடந்து நீ எங்கள் அத்தை நோக்கி நீ நடந்து வர, இந்த பொண்ணை பார்த்து பையன் தள்ளுறோம். 2வது அடி வச்சு நீ வரதுனாலே எங்கள் அத்தில் சாப்பிடக்கூடிய சாப்பாடு உணவு பண்டங்கள் எல்லாரும் நல்ல ரசத்தோடு இருக்கணும், புஷ்டியை கொடுக்கறதா இருக்கணும். த்ரீனி விரதாஜ விஷ்ணுஸ்துவான் வேது. 3வது அடி நீ வச்சு எங்கள் அத்துக்குள்ள காலடி வச்சு நுழைஞ்சதுனாலே எங்கள் அத்தில் விரதங்கள்லாம் சரியாக நடக்கணும். ஏதோ சின்ன அளவில் பூஜைகள் ஜபங்கள் ஹோமங்கள் ஏகாதசி விரதங்கள் போன்ற அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நீ வந்த உடனே தொடர்ந்து நடக்கணும். உன்னுடைய கைராசி சத்வாரி மாயோ பவாஜ விஷ்ணுஸ்துவான் வேது. நீ வந்த உடனே எங்க ஆத்திர எல்லாருக்கும் சுகம் கிடைக்கணும். இவ வந்தா மாமனார் மட்டையை போட்டாருன்னு மாயோ பவாய. நீ வந்த உடனே எல்லாருக்கும் மயகா சுகம், சுகம் கிடைக்கணும், எல்லாருக்கும் ஒரு சௌக்கியம். அப்பாடா கல்யாணம் ஆகி மாட்டு பொண்ணு ஆத்துக்கு வந்தா சௌக்கியமா இருக்கும்னு தோணும். மாயோ பவாஜ விஷ்ணுஸ்துவா. உடம்பு சரிடாது மாமனார் மாமியார் மொக்கொண்டு கொட்டாவளி மாதிரி எழுதி எழுந்து உட்காந்துன்னு உன்னை திட்டணும். மாயோ பவாஜ விஷ்ணுஸ்துவா பஞ்ச பசுப்யோ விஷ்ணுஸ்துவான் வேது. 5வது அடி வச்சு நீ உள்ள வரதுனால எங்க ஆத்துல இருக்கக்கூடிய 4 கால் பிராணிகள், நாய்க்குட்டி பூனைக்குட்டி கோழி சேவல் என்னென்னலாம் இருக்கு, எலிக்குட்டி மீன் கூட வளர்க்குற, அதுக்கெல்லாம் நல்லது கிடைக்கணும். மனுஷன் ஒண்டி வாழ்ந்தா போறாது, பிராணிகளுக்கெல்லாம் சுகம் கிடைக்கணும். பஞ்ச பசுப்யோ விஷ்ணுஸ்துவான் வேது, ஷட் ரித்துப்யோ விஷ்ணுஸ்துவான் வேது. 6வது அடி நீ வச்சு எங்கள் அத்துக்குள்ள வந்தது பானை பிடிச்சவள் பாக்யசாலி. நீ வரக்கூடிய முகூர்த்தம் எங்கள் அத்துல நிறைய பழங்களும் புஷ்பங்களும் இருக்கணும். ரித்துனா 2 மாசம் உடையதான காலத்துக்கு ரித்துன்னு பேர். சித்திர வைகாசி வசந்த ரித்து, ஆணி ஆடி கிரீஷ்ம ரித்து, ஆவணி புரட்டாசி மாதத்துக்கு வருஷ ரித்து, ஐப்பசி கார்த்திகை சரத் ரித்து, மார்கழித்தை ஹேமந்த ரித்து, மாசி பங்குனி சிசிர ரித்து. இப்படி 2 மாதத்துக்கு காலத்துக்கு ஒரு ரித்துன்னு.
பகவானுடைய சிருஷ்டியில் பல விதமான விசித்திரத்தில் இது ஒரு விசித்திரம். ஒரு புஷ்பம், ஒரு பழம், ஒரு ரித்துக்கு, ஒரு அந்த ரெண்டு மாதம் குறிப்பிட்ட ரெண்டு மாதத்தில் தான் அந்த பூவும் அந்த பழமும் இருக்கும், கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ரித்துவுலையும் அந்த பழம் கிடைக்காது, பின்னாடி ரித்துவுலும் கிடைக்காது. நாகப்பழம்னா அந்த ரெண்டு மாதம்தான், கொய்யாப்பழம்னா அந்த ரெண்டு மாதம்தான், மாம்பழம்னா சீசன் அது ரெண்டு மாதம் சீசனுங்கிற பாருங்க அதுதான். ஒவ்வொரு ரித்துக்கும் ஒவ்வொரு பழங்கள் புஷ்பங்கள்னு பகவானுடைய சிருஷ்டி இருக்கு. நீ ஆறாவது அடி வச்சு எங்காத்துக்கு வரதுனால ஆறு ரித்துக்கள்லையும் உடையதான 12 மாதம் பூக்கக்கூடிய புஷ்பங்களும் பழங்களும் எங்காத்துல எப்போதும் சமிருத்தியாக இருக்கணும். நான் ஜென்மா பூரா நாகப்பழமே சாப்பிட்டதில்லை, இழந்த பழம்னா என்ன அப்படிலாம் கேட்கப்படாது. என்ன பழங்கள் உண்டோ என்ன புஷ்பங்கள் உண்டோ எல்லாத்தையும் நான் சாப்பிட்ருக்கணும். அருணல்லிக்கான்னு சொன்னேன் ஒரு மாமிகிட்ட, அப்படின்னா என்ன மாமான்னு நான் புரிய வைக்கவே முடியல எனக்கு. நெல்லிக்காயா நெல்லிக்காயா நெல்லிக்காய், அது இந்த நெல்லிக்காய் இல்லை அது அருணல்லிக்கான்னு பேர். நீங்கள் அதை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து வைதிகசியில் போடுங்களேன், ரொம்ப முக்கியம். இன்னும் ஆயுர்வேதத்தில் நான் இன்னும் அருணல்லிக்காய் ஃபோட்டோ போட்டு நான் இன்னும் வைதிகசி கொடுக்கணும். என்ன பழங்கள் உலகத்தில் சிருஷ்டியாக இருந்தோ எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கணும், சாப்பிட்டாலும் அது ஒரு புண்ணியம் இருக்கணும். அதுக்காக நிஷித்தமான பழங்கள்லாம் நீ சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. என்னென்னமோ பூசி பூசியாக பழங்கள்லாம் கொடுக்குற அதெல்லாம் சாப்பிடப்படாது. எது இயற்கையாக நம்ம நாட்டில் உருவாகிறதோ அந்த பழங்கள் புஷ்பங்கள்லாம் அனுபவிக்கணும்னு பிரார்த்தனை ஆறாவது அடியினால் விஷ்ணுஸ்தான்வேது சப்த சப்தோத்ராம்பியோ விஷ்ணுஸ்துவான் வேது. ஏழாவது அடி வைக்கிறதுனால ஏழு ஹோதாக்கள் வச்சு செய்யக்கூடிய பெரிய பெரிய யஜ்யங்கள்லாம் நான் அனுஷ்டானம் பண்ணணும், நிறைய தர்ம காரியங்கள் பண்ணணும். இது ஏழு அடி வச்சு முடிச்சானோ இல்லையோ அடுத்த வார்த்தை சொல்கிறான், குழந்தை நீனும் நானும் நண்பர் ஆகிட்டோம், முடிஞ்சாச்சு. சகா சப்தபதா பவ, ஏழு அடி வச்சு நடந்ததுனால சாஸ்திரம் சொல்கிறது சாப்தபதம் மைத்திரம், ஒருத்தனுக்கு ஒருவன் நண்பனாக ஆகணும்னா ஏழு அடி அவனோட கூட நடந்து போனால் நண்பனாம். நீ டிக்ளேர் பண்ண வேண்டாம், சாஸ்திரம் டிக்ளேர் பண்ணிடும், சேர்ந்து நடந்து இல்லையா மினிமம் ஏழு அடி நடக்கணும். அப்புறம் எத்தனை தூரம் வேணாலும் நடக்கலாம், பாத யாத்திரை போயிட்டே இருக்கலாம், பழனி திருப்பதி சபரிமலை. ஏழு அடி நடந்து அழிச்சுன்னு வரா, அதுக்காக சகா சப்தபதா பவ, ஏழு அடி நடந்ததுனால நீ சகாவாயிட்ட நண்பனாயிட்ட. சகாஜ சப்தப சக்யம் தேகமேயம், ரெண்டு பேரும் சக்கியத்தை அடைஞ்சிட்டோம். சக்கியாத்தே மாயோடம், இந்த இப்படி ஏற்பட்டதான நட்புலேருந்து யாரும் நம்மளை பிரிக்க முடியாது. சக்கியான்மே மாயோஷ்டா சமயாவ சங்கல்பாவகை, ரெண்டு பேரும் ஒன்றாக வாழ்க்கையை நடத்துவோம், சேர்ந்து ரெண்டு பேரோட சேர்ந்து சங்கல்பம் பண்ணுவோம். சங்கல்பம்னா மனசுல உருவாகக்கூடிய எண்ணங்கள், ரெண்டு பேருடைய எண்ணம் ஒன்னா இருக்கட்டும். சமயா வச சம்பிரிஜோரோ ஜிஷ்ணு சுமனசியமானு, நல்ல மனசோட இருப்போம். சாத்வமசி அமூகம் அமூகமஸ்மி சாத்வம் ஜௌரஹம் பிருத்திவீத்வம், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் கொடுக்குறான். நீ ஆகாசமா இருக்கே நான் பூமியா இருக்கேன், ஆகாசம் இல்லாமல் பூமி இல்லை, பூமி இல்லாமல் ஆகாசம் இல்லை, ஆதாரம் இல்லாமல் மேலே இருக்க முடியாது. தௌரகம் பிருத்திவீத்வம் சாமாகம் ரித்வம், சங்கீதம் சங்கீதத்தில் அந்த கானம் வேற சாகித்யம் வேற, அந்த ஆலாபனை பண்ணி ஒரு துவனி மெட்டு கொடுக்குறாளே அதுக்கு கானம்னு பேர். சில எழுத்துகளுக்கு மேலே அது ஆலாபனம் பண்ணுறாலே அந்த எழுத்துக்களுக்கு சாகித்யம்னு பேர். ஜாகராத கீர்த்தனைகள்லாம் இருந்தால் புஸ்தகத்தில் இருக்கிறது எழுத்துக்கள் தான் இருக்கும், பாட்டு இருக்கே அதுக்கு சாகித்யம்னு பேர். அந்த எழுத்துக்களை அடிப்படையாக வச்சுட்டு இவ சப்தஸ்வரத்தை சரிகம பதனிச சப்தஸ்வரத்தையும் அதில் பிரயோகம் பண்ணி பாடுறா, ரெண்டும் சேர்ந்தா தான் சங்கீதம். அதனால சொல்கிறான் சாமாகமஸ்மி ரித்வம், நீ கானமாக இருக்காய், நான் அந்த கானத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய எழுத்துக்களாக சாகித்யமாக நான் இருக்கேன். நீ வாக்குகளா இருக்க, வெளியில மனசுலேருந்து உருவாகி சொல்லுகளாக வெளியில விடக்கூடிய சொற்களா நீ இருக்க, மனசு இல்லாம சொல்லு வாக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றீ.
அவளை சகாவாக ஏத்துக்கிறான், சகாவா பாவிக்கணும், நண்பனாக பாவிக்கிறது தான் திருமணமே தவிர புருஷனுக்கு மனைவி அடிமை என்னோ மனைவிக்கு புருஷன் அடிமை என்னோ கட்டுப்பட்டவர்களும் சாஸ்திரம் சொல்லல. ரெண்டு பேருமே சுதந்திரம்தான். பொருள்களை குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை ஓடியாடி தர்மப்படி நியாயப்படி நேர்மையான முறையில் சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டில் கொடுக்க வேண்டியது புருஷனுடைய கடமை. அதை ஜாக்கிரதையாக பாதுகாத்து செலவழிக்க வேண்டியது மனைவியினுடைய கடமை. செலவழிக்கிறதுக்கு மனைவிக்கு தான் பொறுப்பு. கணவனுக்கு அந்த பொருளை எடுத்து செலவழிக்கிறதுக்கு ரைட்ஸு கிடையாது. மனைவிட்ட தான் கெஞ்சணும், கொஞ்சம் பணம் இவளுக்கு தானம் கொடுக்கலாமா, தர்ம பத்தினின்னு பேர். மனைவி தீர்த்தம் போடாமல் மனைவி அனுமதி கொடுக்காமல் எதையும் பொறுத்து தானம் பண்ண முடியாது, செலவழிக்க முடியாது. அவ தான் அதனால அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. ரெண்டு பேரும் சகாவாரார்கள், சப்தபதி. அதுக்கப்புறம் அஸ்மாரோகணம்னு அந்த அம்மிக்கல்ல வச்சு அதில் ஏற்றி நிற்க சொல்லுவா. அஸ்மா பவ பரசுர்பவ ஆதிஷ்டே மமஸ்மானம் அஸ்மே வத்வக் ஸ்திராபவ அபிதிஷ்டபிரதன் யதா சஹஸ்வபிரதனா யதா. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்துன்னு அம்மி மிதிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அருந்ததினு ஆகாசத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அந்த நட்சத்திரத்தை பார்த்தா தான் திருமணம் முடியும். முன்காலத்தில் அஞ்சு நாளை கல்யாணம் பண்ணுவா. அஞ்சு நாள் கல்யாணம்ங்கிறது திருமணம் நடந்த நாள்லேருந்து அஞ்சு நாளைக்கு பண்ணுறது, முன்னாடி அஞ்சு நாளுக்கு இல்லை. திருமணம் என்றைக்கு நடக்கிறதோ, விவாகம் என்றைக்கு நடக்கிறதோ, அதுக்கு திருமணம் ஆன உடனேயே விவாகம் ஆன உடனேயே அந்த கல்யாண மண்டபத்தில் தங்கப்படாது. இன்னும் ரெண்டு நாளைக்கு உட்காந்து கூத்தடிக்கப்படாது, சம்பந்தியை சிரமப்படுத்திட்டு கல்யாணம் அஜோல்லையோ ஜூட்டு விட்டுணும். இந்த பொண்ணை அழைச்சிக்கணும், மத்தியானம் சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ளே உங்கள் பிறந்தாத்துக்கு போயானோ. நீ பையனை பொறுத்தவன் குடும்பத்தோடு எல்லா சொந்தக்காராலையும் கூட்டின்னு கிளம்பிடணும். சாஸ்திரம் அதுதான் பண்ணார் ராமர், தசரதர் தான் பண்ணார். இல்லட்டா இன்னும் பத்து நாளைக்கு இருக்கப்படாதா ஜனகருடைய தேசத்தில் மிதிலையில் சீதையை. சீதையை கல்யாணம் பண்ணிட்டார், கிளம்பிடான்னார். சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ளே போயாகணும் அயோத்தி, உடனே பிரயாணம் பண்ணார்னு இருக்கு. அஸ்தமன காலத்துக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே போயிடணும். பிரவேச ஹோமம்னு பேர், அது ஒரு கிரகப்பிரவேச ஹோமம். இந்த பொண்ணை அழிச்சுட்டு பையன் தன்னாத்துக்கு அழிச்சின்னு வரான், அக்னியோடு கூட ஜாக்கிரதையாக அழிச்சின்னு வந்து பிரவேச ஹோமம் பண்ணி சூரிய நட்சத்திரங்கள் உதிக்கிற வரைக்கும் மௌனமாக இருந்துன்னு நட்சத்திரம் உதிச்சதுக்கப்புறம் அருந்ததி துருவன்கிற நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்து இருக்கும் வடக்கு திக்கிலே, அதை பார்க்கணும் மந்திரம் சொல்லி. அதுதான் அருந்ததி பார்க்குறது. இப்போ பகல்லையே அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கறதுன்னு காமிக்கிறான். எங்கே எங்கே பார்க்கறது, நகர்றதே இல்லையே. திருமணங்கள் நிறையா செலவழிச்சு நடந்தால் கூட சில அம்சங்கள் விட்டு போயிடுறது இப்போ நடக்கக்கூடிய கல்யாணத்தில். அதில் இந்த அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கறதுங்கிறது இல்லவே இல்லை. சீதாராமனுடைய கல்யாணத்தில் இதே மாதிரி அழிச்சின் போனதுக்கப்புறம் பார்வதி பரமேஸ்வரர் கல்யாணம் நடந்தது. ஹிமவானுடைய பொண்ணை பார்வதியே பரமேஸ்வரன் கல்யாணம் பண்ணிட்டார். இதே வழிமுறைப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டார், எல்லாரும் வந்திருக்கா கல்யாணத்துக்கு. பிரம்மா தான் பண்ணி வைக்கிறார், வாத்தியாராக இருந்துட்டு எல்லா தேவதைகளும் வந்திருக்கா, ரிஷிகள்லாம் வந்திருக்கா, சப்தரிஷிகள்லாம் வந்திருக்கா, எல்லா சிவகணங்கள்லாம் வந்திருக்கு, ஹிமவானை சேர்ந்தவர்கள்லாம் வந்திருக்கார்கள். சாயங்காலம் பிரவிசோமாச்சு யதாலிங்கம் துருவம் அருந்ததீஞ்ச தரிசகதி மந்திரம் சொல்லி ஆகாசத்தில் வெட்ட வெளிக்கு போய் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்தையும் பக்கத்திலே இருக்கக்கூடிய அருந்ததி நட்சத்திரத்தையும் பாருன்னு சொல்லியிருக்கு. அங்கேருந்து கிளம்பினாரா பரமேஸ்வரன் பார்க்கலான்னு பார்வதி சொன்னா, போக வேண்டாம் இங்கேயே பார்த்துடலாம். அம்மா கட்டடத்துக்குள்ளேயே உட்காந்து எப்படிமா நட்சத்திரம் தெரியும், வெட்ட வெளிக்கு போனால் தானே தெரியும், ஆகாசத்தில் போய் பார்க்கணும். இங்கேருந்து பார்த்தா கட்டடம் தான் தெரிகிறது, கோபுரம் தான் தெரிகிறது, மாளிகை தான் தெரிகிறது, அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கே, பாப்போம் வாண்டர். இல்லை இங்கேருந்தே பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், அதோ மூணாவது லைனில் ஒரு அம்மா உட்காந்துருக்கா பாருங்க, பாருங்கோன்ட்டான். பார்த்தா அருந்ததியே வந்து உட்காந்துருக்கான். சப்தரிஷிகள் வந்திருக்காள் இல்லையோ, வசிஷ்டருடைய மனைவியாக வசிஷ்டர் தம்பதிகளாக வந்திருக்கார், ஆத்து வாத்தியார் இல்லையா, ஒய்ஃபோடு வந்திருக்கார். அவருடைய ஒய்ஃபு தானே அருந்ததி, எழுத்தா மாதிரி பார்த்துட்டார். அருந்ததீஞ்ச தரிசகதி, அருந்ததி நட்சத்திரத்தை பார்த்துட்டா தம்பதிகளுக்குள்ள பிரிவே வராது.
கடைசி வரைக்கும் ஒத்துமையாவே இருப்பாளாம். அதனால முறையாக சாயங்காலம் பிரவிஷ்ய ஹோமம் பண்ணினாதான் இந்த அருந்ததி நட்சத்திரத்துல ஆகாசத்துல சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இருட்டு வேளையில நட்சத்திரங்கள் உதயமான உடனே அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்க முடியும். அதுலேருந்து ஆரம்பிச்சு 3 நாளைக்கு வரைக்கும் கந்தர்வனை பூஜை பண்ணணும். கந்தர்வன்கிறவன் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அழக உருவாக்குறவன். பொண்ணுக்கு பையன் அழகா தெரியணும், பையனுக்கு பொண்ணு அழகா தெரியணுங்கிறது கல்யாணத்தோட முடியல. அதுக்கப்புறம்தான் இவனுடைய பார்வை அழகான பார்வையா மாறணும். அது தெய்வத்தைகளாலதான் முடியும். விஸ்வாவசுன்னு பேருடையதான கந்தர்வனாலதான் அந்த சக்தியை தர முடியும். அந்த கந்தர்வ ராஜாங்கிற விஸ்வாவசுங்கிற கந்தர்வனை 3 நாளைக்கு பூஜை பண்ணணும்னு சொல்றார். அதனாலதான் 5 நாள் கல்யாணம். 5 நாள் கல்யாணத்தை ஒரு வேலையும் கிடையாது. முதல் நாள் கல்யாணம் ஆகிடும், சாயங்காலம் உபாசனம் ஆரம்பம் ஆகிடும். 3 நாளைக்கு வெறும்னு இருப்பான். 5-6 நாளைக்கு சேடம். இந்த 3 நாளைக்கு என்ன பண்றான்னார், அந்த கந்தர்வ ராஜனை ஒரு சமயத்திலே ஒரு பலாச தண்டத்துல சந்தனங்கள்லாம் இட்டு ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணிட்டே வருவான். பாலிகையை பூஜை பண்ணுவா, இதை பூஜை பண்ணுவா. 4-ம் நாளைக்கு கந்தர்வராஜாவை யதாஸ்தானம் பண்ணதுக்கு அப்புறம் சேஷஹோமம் பண்ணி முடிப்பா. 5-ம் நாளைக்கு கல்யாணம், மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு பாலிகை கரைக்கிறது, அதோட கல்யாணம் முடியுது. இப்படி யதாவத்தாக விவாகம் பண்ணிடுறா பார்வதி பரமேஸ்வரா. விவாகம் அப்படிதான் நடந்துதான். அஸ்மான பாரோ பாணிகிரகே பர்வதராஜ புத்ரியாஹ பாதாம்புஜம் பாணி சரோருகாபியாம் அஸ்மான பாரோ பஜத ஸ்மராரேஹே மந்தஸ்மிதம் மங்களமாதனோது. பார்வதி பரமேஸ்வராருடைய கல்யாணத்தோட பூர்த்தி பண்ண போறோம். ஒரு லைன் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லி உபன்யாசம் முடியுது. அஸ்மாரோபணம்ங்கிறது ஒரு நிகழ்ச்சி. கல்யாணத்துல ஒரு அம்மி வச்சிருப்பா கருங்கல், அது மேலே பொண்ணு ஏறி நிற்க சொல்றபடி பையன் மாப்பிள்ள பையன் பொண்ணை ஏற்றி நிற்க வைப்பான். பார்த்துருக்கிறவாளுக்கு தெரியும். இதுக்கு அஸ்மாரோபணம்னு பேர். அக்னிக்கு வடக்க போட்டிருப்பா அம்மி, அது மேலே ஏறி நிற்க சொல்லுவா. ரிஷி சொன்னார், அஸ்மான மாரோபயதி ஆதிஷ்டே திருஜா. ஒரு மந்திரம் சொல்லி அந்த பொண்ணை கையை பிடிச்சிண்டு, மாப்பிள்ள பையன் பொண்ணோட கையை பிடிச்சிண்டு மெதுவாக எழுந்திருந்து அந்த அம்மி இருக்கிற இடத்துக்கு போய் நின்றுண்டு அந்த கல்லு மேலே இந்த பொண்ணை ஏற்றி நிற்க வைக்கணும். இவளா ஏறுறதுக்கு சக்தி இருந்தால் கூட இவன் தான் வலுக்கட்டாயமாக அவளை தூக்கி நிற்க வைக்கணும். தூக்கிறதுனா ஒரே அழாக்காக தூக்கலாமேன்னார். இவ கையை பிடிச்சிட்டுருக்கான் பாணி கிரகணம் பண்ணி, அதனால் பிடிச்ச கையை விடக்கூடாது. பொண்ணோட வலது கையே பையன் தன்னுடைய வலது கையினால் பிடிச்சிட்டுருக்கான். இவளை தூக்கி அம்மி மேலே நிற்க வைக்கணும். எப்படி நிற்க வைப்பான்? இடது கையினால் அவருடைய காலை அப்படி பிடிச்சி ஏற்றி நிற்க வைன்னு சொன்னார். அப்படி லேசாக இடது கையினால் பொண்ணோட காலை பிடிப்பான் பையன், அவளே இங்கீதம் தெரிஞ்சுன்னு கிடுக்கிட்டுனு அம்மி மேலே ஏறி நின்றுடுவாள் இல்லையா. இதுதான் அம்மியில் நிற்க வைக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதா பரமேஸ்வரருடைய கல்யாணத்தில். பாணிகிரகே பர்வதரா ஜபுத்ரியாக பாதாம்புஜம் பாணிசரோ ருகாபியம். பிரம்மா நடத்தி வைக்கிறார். பார்வதியினுடைய கையை வலது கையை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கார் பரமேஸ்வரன். மெதுவாக அழிச்சின்னு போய் அந்த அம்மிகள் பக்கத்தில் நிற்க வச்சார். நிற்க வச்ச உடனே பிரம்மா பண்ணி வைக்கிறார். சாஸ்திரிகள் பக்கத்தில் சொல்கிறார், பரமேஸ்வரா மெதுவாக கால் கட்ட விரலை பிடிச்சி ஏற்றி நிற்க வையின்னு சொன்னார். வெக்கம் வந்துடுதான் பரமேஸ்வரனுக்கு. சீச்சி, நம்ம லோகாதிபதி ஜெகத பிதா உலகத்துக்கே தகப்பனார், ஒரு பொண்ணோட காலை போய் பிடிக்கலாமா? மனைவியோட காலை போய் பிடிப்பாளா? ஜாக்கிரதையா, அந்த வீடியோக்கார போட்டோக்காரன் வேற அதை ஃபோக்கஸ் பண்ணுவான். அப்போதான் எங்க இருந்தாலும் வந்துடுவான். இது ஒரு அபூர்வமான காட்சி. முத முதல்ல காலை ஆத்துக்காரி காலை பிடிக்கிறார். இதை போட்டோ எடுத்து வச்சுக்கோ. ஒரு சமயம் இந்த பொண்ணாத்துக்காரே சொன்னாலும் சொல்லி வச்சிருப்பா எவிடன்ஸ் இருக்கட்டும். அப்படி வந்து நிற்கிறான். சபை பூரா பார்த்துட்டு இருக்கு. கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கா, சிவகணங்கள் பூதகணங்கள் எல்லாமே இருக்கா. பொண்ணோட காலை பிடிக்கணுமே நினைச்ச பிரம்மா நாயிருது கிடுகிடுன்னு விரட்டுறார். இவர் பார்த்தார், சரி இது ஒரு 10 செகண்டுக்குள்ள முடிச்சிடுவோம், கிடுகிடுன்னு முடிச்சிடுவோம். பல பேர் பிராக்கு பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம அப்படி உட்காந்துன்னு தொட்டா மாதிரி இருக்கணும், டக்குன்னு எழுந்துடுவோம் அப்படின்னு நின்றுண்டபடியே பிடிச்சிண்டு கையை பிடிச்சிண்டு குனிஞ்சு காலை தொடர்ற இவ கட்டவர்கள் தொட்ட உடனே அம்பாள் ஏறி நிற்க வேண்டியது தானே.
அம்பாளுக்கு புரியாதா பகவானுடைய மனோபாவம்? சிவ சக்தியாயுக்தா, சிவன் வேற சக்தி வேறையா, ரெண்டும் ஒன்று தானே. அவள் பார்த்தா நீ ஒன்று சின்ன விஷயம், வைதிகமான கர்மா, இது தொடர்றதுக்கு இவ்வளோ அருவறுப்போ சங்கோஜமோ பர்றே. அவளுக்கு பார்ப்போம் என்னுடைய பிரபாவத்தை காமிக்கிறேன். பாதாம்புஜம் பாணி சரோருகாபியம், அம்பாளுடைய கால் தாமர புஷ்பம் மாதிரி மிருதுவாக இருக்குமா, அம்புஜம் தாமர புஷ்பம் மிருதுவா, தாமர புஷ்பம் கூட கொஞ்சம் கடினமா இருக்கும், அம்பாளுடைய சரணம் அவ்வளவு மிருதுவான சரீரம், சரீரம் தொட்டாலே செவந்து போயிடும். அப்படிப்பட்ட அம்பாளுடைய பாதம் என்ன பண்ணாலும், அம்பாள் அஷ்டமகா சித்திகள்னு ஒன்று இருக்கு, அம்பாளை உபாசிக்கிறவாளுக்கே கிடைக்கும், அனிமா மகிமா கரிமா லகிமானு. அந்த சித்திகளில் ஒரு சித்தி கரிமானு பேர். தன்னுடைய சரீரத்துக்கு எத்தனை வெயிட்டு இருக்கோ, 65 கிலோ வெயிட்டு உடையவன் தன்னை 650 கிலோவாக மாற்றினுள்ளாம். 500 கிலோ லேடி ஃப்ளைட்டில் வந்தாங்கிற மாதிரி இருக்கும். இவன் நினைச்சா சரீரத்தினுடைய அமைப்பு பெருகாது, இதே 6 அடி இதே அமைப்பு, வெயிட்டு வண்டி ஜாஸ்தியாயிடும். இதுக்கு கரிமான ஒரு சக்தி, அதே மாதிரி வெயிட்டை குறைச்சிக்கலாம். அம்பாள் என்ன பண்ணினா அந்த கரிமாங்கிற சக்தியை ஏற்படுத்திட்டு கால் நல்ல தாமிர புஷ்பம் மாதிரி மார்த்தவமாக இருக்கிற காலை கருங்கல் மாதிரி வெயிட்டார மாதிரி மாற்றினுட்டாலாம். இவர் பார்க்கிறார் கட்டவரலை, தொடர்றார் தொடர்றார், தொடவே முடியல, கட்டவரலையே தூக்க முடியல, கை எங்கே தூக்கிறது, திணறார், உடம்பு பூரா வேர்க்கிறது, ஒன்றுமே பண்ண முடியல. மூஞ்சி மூஞ்சியை பார்க்கிறார் அம்பாள் மூஞ்சியை, அம்பாள் இவரை பார்த்தா தானே பார்த்தார். பாதாம் புஜம் பாணி சரோருகாபியம், பிரம்மாவோ ஆச்சா ஆச்சாங்கிற இப்படி அம்பாள் வலுக்கட்டாயமா தன்னை கனப்படுத்தின்றே நம்மளை பரீட்சை பண்றாங்கிறது எப்படி வெளியில சொல்றது? இப்படி இப்படின்னு பிரம்மாவை கேட்டார். என்னால் தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டா இருக்கே, 2 கையாலையும் தூக்கட்டுமான்றார். இந்த வலது கை பாணிகிரகணம் பண்ண கை விடப்படாதரா, அப்படியே பிடிச்சிக்கோ. எத்தனை இதாக இருந்தது பார்த்தா, சாஸ்திரமாவது பண்ணா கிடையாது. முதல்ல சபையில் நமக்கு அவமானம் இல்லாமல் நம்மளை காப்பாற்றிக்கணும்னு நினச்சார், கையை உதறினாராம். பாணி சரோருகாபியம், 2 கைனாலையும் பாதத்தை, அம்பாளுடைய பாதத்தை தாங்கி தூக்கி நிற்க வைக்கிறார். இதை எல்லாரும் திருப்பி பார்க்குறார், எல்லாரும் வெச்சக்கன் வாங்காமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காளாம். அஸ்மானமாரோஹோ பஜத ஸ்மராரே, ஸ்மராரியவர் மன்மதனையே எரிச்ச பகவான் 2 கையாலையும் அம்பாளுடைய பாதத்தை தாங்கி அப்படி தூக்கி ஏற்றி நிற்க வச்ச உடனே அம்பாள் அப்படி புன்சிரிப்பு சிரிக்கிறார். மந்தஸ்மிதம் மங்களமாதனோது, கூட இருந்தவாள்லாம் சிரிக்கிறா, பிரம்மா சிரிக்கிறார், சப்தரடிகள்லாம் கொள்ளு கொள்ளும் சிரிக்கிறா, ஹிமவாள்லாம் சிரிக்கிறார், பார்த்தார் பரமேஸ்வரனும் படபட சிரிச்சார். அப்படியே மந்தஸ்மிதம் புன்சிரிப்பு, அப்படி பார்வதி பரமேஸ்வராளுடைய மங்களமான புன்சிரிப்பு. மங்களமா தனோது, எங்க எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கட்டும், க்ஷேமத்தை கொடுக்கட்டும்னு பார்வதி பரமேஸ்வராளுடைய விவாகத்தை வர்ணித்தார்கள். இதே மாதிரி தான் சீதா கல்யாணம், சீதாராமருடைய விவாகம், ருக்மிணி கிருஷ்ணனுடைய விவாகம், எல்லாமே ஒரு சம்ஸ்காரார்த்தமாக வைதிகமான முறையில் தான் நடந்திருக்கு. இந்த விவாக சம்ஸ்காரங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. வைதிகமான முறையில் தர்மத்தை அடிப்படையில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னியில் ஹோமங்கள் பண்ணி துருவ அருந்ததி தரிசனத்தோடு வரணும்னு சொல்லப்பட்ட பிரகாரம் யதாவத்தா இன்றைய தினம் நம்ம சமூகத்தில் நிறையா நடந்துட்டுருக்கு. ஏதோ சின்ன சின்ன பிசகுகள், சின்ன சின்ன அந்நியதாகரணங்கள் நடக்கலாமே தவிர முக்கியமான ஐட்டங்கள் பூரா சரியாக தான் நடக்கிறது. அதனால தான் பல தம்பதிகள் முறையாக கல்யாணம் பண்ணின்றவர்கள் பூரா வாழ்க்கை சௌக்கியமாக இருக்குது. எத்தனையோ சண்டை பூசல்கள் பிரச்சனைகள் இருந்தால் கூட கடைசியில் தம்பதிகள் ஒத்துமையாக வாழறா பாருங்க. இது மந்திரங்களால் சேர்த்து வச்சதான தம்பதிகளை என்றைக்குமே பிரிக்க முடியாது. அவருடைய விவாக சம்ஸ்காரத்தினுடைய முக்கியத்துவத்தோடு இன்றைய தினமானது நிகழ்ச்சி பூர்த்தியாகிறது. இந்த 9 நாளைக்கும் சம்ஸ்காரங்கிற, ஷோடச சம்ஸ்காரங்கிற தலைப்பில் இந்த ஒரு பிரவச்சனம் அமைஞ்சுது. சுதந்திரமாக நம்மளை பேசணும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண இந்த ஆஸ்திக சமாஜத்தை சேர்ந்த நிர்வாகிகளும், குறிப்பாக நம்ம ஆடிட்டர் சீதாராம் மாமாவும் தர்மத்தில் ரொம்ப நம்பிக்கை உடையவர்கள். வைதிகமான தர்மத்தில் நம்ம ஆச்சாரங்கள், சாஸ்திர சித்தாந்தங்கள், வைதிகமான ஆச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாரும் லோகத்தில் பரப்பணும், எல்லார்ட்டையும் பிரச்சாராகணுங்கிற நோக்கத்தோடு கூட பல வித்வான்களை, பல தர்மசாஸ்திர வித்வான்களை வைதிகமான
முறையில் உபன்யாசங்கள் ஏற்பாடு பண்ணுறார்கள். அந்த ரீதியில் போன தரையும் நம்மளை இங்கே பேசுகிறதுக்கு அனுமதித்தார்கள். 9 நாளைக்கு பிரவச்சனம் பண்ணினோம் சதுர்தச வித்தைகள்ங்கிற தலைப்பில். இந்த தரையும் ஒரு 9 நாளைக்கு என்ன சப்ஜெக்டுன்னு கேட்டேன், நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டாவா. ஷோடச சம்ஸ்காரங்கள்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சம்ஸ்காரம்னு எழுதி கொடுத்தேன். அப்படி சுதந்திரமாக கொடுத்து சொன்னதுனால இந்த ஒரு புது விஷயமாக இருக்கிறதுனால இது எப்படி இருக்குமோ, யார் வந்து கேட்பாளோ கேட்க மாட்டாளோ நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நிறையா பேர் இதுக்கு ஆதரித்து நிறையா பேர் வந்து சிரவணம் பண்ணி ஏதோ அவளுக்கு உள்ளூர இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ்காரங்கள் அவள் இழுக்கிறது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவலோடு கூட எத்தனையோ தூரத்துலேருந்து வந்து 10 பேர் உட்கார்ந்துட்டு ஹால் பூரா நிறைஞ்சு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்ம வீடியோ எடுக்கிறார் அவர் விஜயன்னு பேர், ரொம்ப பக்தர் அவர். ஒரு பிரயோஜனத்தையும் ஒரு பிரதிப்பிரயோஜனத்தையும் ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் தினசரி இந்த நிகழ்ச்சிகள் அப்படியே வீடியோ மூலமாக கவர் பண்ணி அவரே ஸ்வயம் பெரிய குருவாக ஆசிரியராக இருந்துட்டு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். அத்தனை வேலையும் முடிச்சு விட்டு இங்கே வந்து இதை எடுத்து உடனே அப்படி யூடியூப் மாதிரி டிஜிட்டல் மூலமாக லோகம் பூரா பல பேர் பார்க்குறா. சம்ஸ்காரங்கள் பூரா வீடியோ எடுத்து அவர் ரிலே பண்ணினார். பல பேருக்கு அது ஒத்தாசையாக இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சிகளை கலந்துண்டவர்கள் ஏற்பாடு பண்ணவர்கள் அத்தனை பேருக்கும் பகவான் சீதாராமர் பூர்ணமான அனுகிரகத்தை பண்ணி தீர்க்காயுஸாக இருக்கணும் எல்லார் குடும்பமும். உத்தரவும் அபமிருத்தியவே வரக்கூடாது. எத்தனை ஆயுசு பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்காரோ, 100 வயசுனா 100 வயசு, 80னா 80, 70னா 70, பூர்ணமான ஆயுஸோடு வா ஜீவிச்சுண்டு சந்தோஷமான ஜீவனமாக இருக்கணும். எத்தனை காலம் ஜீவிக்கிறோங்கிறது இல்லை, மனசில் ஒரு திருப்தி போருங்கிற ஒரு எண்ணத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்கணும். இருக்கிற வரைக்கும் ஒத்தருக்கும் விரோதத்தை காமிக்காமல், ஏதோ நம்ம இருக்கிறது கொஞ்ச நாள், விரோத யார் யாரை கண்டு துவேஷிக்கிறது, பொறாமைக்கு என்ன அவசியம், இங்கே அவனவனுடைய பாக்கியத்தை அவன் அனுபவிக்கிறான். கிடைச்சதை கொண்டு சந்தோஷப்பட்டு எல்லார்ட்டையும் ஒரு மைத்திர பாவம், ஒரு நட்பாக பழகக்கூடிய தன்மை. அவள் எப்படி இருக்காங்கிறது நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தர்மபுத்திரருக்கு அஜாத சத்ருன்னு பேர், சத்ருவே இல்லாதவன். எழுத்து சண்டை போட்டானே துரியோதனன், இவருடைய பார்வையில் யாருமே சத்ரு கிடையாது. அப்படி இருக்கணுமா உலகத்தில், அப்படி சர்வஜன மைத்திர பாவத்தோடு இருந்துண்டு கூடின மட்டும் மற்றவர்களுக்கு உபகாரமாக இருந்துண்டு லோகத்துக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும். நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டா போகாது, லோகத்துக்காக ஒரு மனுஷன் நினச்சி பார்க்கணும். நம்ம வாழக்கூடிய சமூகத்துக்கு, நம்ம வசிக்கக்கூடிய தேசத்துக்கு நமக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த ரீதியில் ஏதோ ஒரு உதவி பண்ணினோம் அப்படின்னு இருக்கணுமா. இதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்கிறது. இப்படி இருந்தால் தேசம் சௌக்கியமாக இருக்கும். நம்ம பாரத தேசத்தில் பிறந்த ஜனங்கள்டேந்து தான் எல்லா தேசத்துக்காரனும் பாடத்தை கற்றுக்கணுங்கிறார். சொம்சம் சரித்திரம் சிக்ஷேரன்னு பிருத்திவியாம் சர்வமானவாக மனு சொல்கிறார். இந்த பாரத தேசத்தில் பிறந்தவர்களுடைய கலாச்சாரம் கல்ச்சர் இருக்கே, இதுதாண்டா உயர்வு. எல்லா தேசத்துக்காரனும் இவன்ட்டே படிப்பு பண்ணிக்கணும், இங்கே வந்து தெரிஞ்சுட்டு போகணும்னு சொல்கிறார். அப்படி உயர்வான ஒரு கலாச்சாரத்துடையதான பாரத தேசம் நல்ல விதமாக அமைஞ்சு நல்ல சாத்விகமான எண்ணங்களோடு கூட எல்லாரும் அப்படி சௌக்கியமாக இருக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். எனக்கும் அப்படி ஒரு வாக்சுத்திக்கு உத்தமமான ஒரு ஸ்தலமாக இருக்குது. இதே மாதிரி ஒரு ஸ்தலம் பார்க்க முடியாது. நிதானமாக நிசப்தமாக மனசு ஏகாகிரதையோடு கூட விஷயங்களை தெரிவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. நல்ல மேடை, சாயங்காலம் வெங்கடேஸ்வரமா பேசியிருந்தார். எவ்வளோ பெரியவாலாம் இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கா. அனந்தராம தீட்சருக்கு மேலே இத்தனை பெரிய பிரபல சங்கீத வித்வான்கள்லாம் வந்திருக்கா. எவ்வளோ பெரிய உபன்யாசகால் சாஸ்திரஜால் ஆச்சார சீலர்கள் யதீஸ்வரர்கள் இந்த மேடையை அலங்கரிக்காத சுவாமிகளே கிடையாது. அத்தனை பீடாதிபதிகள் வந்திருந்ததான உட்கார்ந்ததான ஒரு மேடை. ஏதோ ராமருடைய ஒரு கிருப்பை, நமக்கும் கொஞ்சம் காலம் உட்கார்றதுக்கு ஒரு பாக்கியங்கள் கிடைச்சிது. பகவான் எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்து ரட்சிக்கட்டும் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கே நமஹே மஹிஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வருஷது பர்ஜன்யஹ பிருத்திவீ சஸ்யசாலினி தேசோயம் சோபரகிதா பிராமணா சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்திரணஸ் சந்து புத்திரணஸ் சந்து பௌத்திரணஹ அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம் சத்குரு சுவாமினஹ ஜெய் ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய்.